கிறிஸ்தேசுக்குள் மிகவும் அன்பாய் நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் வாழ்த்துதலையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய இந்த கூடுகைக்கு ஆரம்பமாக நீர் எனக்கு போதும் என்ற பாடலை இணையதளத்தில் இணைந்து பாடலாம். நீர் எனக்கு போதும் என்று தொடங்கும் பாடலை நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம்.
நம்முடைய குடுகையின் ஆரம்ப ஜபத்தில் நம்மை நம்முடைய சகோதரர் ரூபன் சக்கரவர்த்தி வழிநடத்தும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறதான எங்கள் தூயாதி தூய தந்தையே, உம்மை அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்கதாக புத்திர சுவிகாரத்தை இந்த பிரதான பாவிகளாக இருக்கிற எங்கள் தந்தை தயவு கண்டு செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட தகப்பனையும் எங்களுடைய வாழ்நாட்களில் ஒரு நாளை எங்களுக்கு என்று ஏற்படுத்தி கொடுத்து, இந்த நாளிலும் கூட தகப்பனையும் உடைய மாபெரும் சத்திய வார்த்தைகளை கேட்கும்படியும், சகோதர சகோதரர்களாக முகமுகமாய் பார்த்து கிறிஸ்துவுக்குள்ளான அன்பை பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பையும் எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. அதற்கு நன்றி செலுத்துக்கும் தகப்பனே. இந்த நேரம் முழுவதும் உடைய போர்ப்பாதத்தில் வைக்கிறோம் தகப்பனே. இந்த நேரத்தில் தகப்பன் நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மாபெரும் சத்தியத்தை நாங்கள் ஒரு காதில் கேட்டு மறு காதில் விட்டுவிடாதபடிக்கு எங்களுடைய இருதயம் இன்னும் பழையில் எழுதி வைத்து கொண்டு ஒவ்வொரு நாளும் தகப்பனே உங்களுடைய குமாராகிய இயேசு கிறிஸ்து எப்படி உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாரோ அதே போல் தகப்பன் நாங்கள் அனைவரும் அவருடைய அடிச்சுவர்களை சரியான விதத்தில் பின்பற்றி தகப்பனே மரணப்படுவது உமக்கு சாட்சி உள்ள பிள்ளைகளாக ஜீவிக்க கிருபிச்சதிலும் தகப்பனே. நாங்கள் கேட்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் தகப்பனே எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அப்பா அதை பயன்படுத்தி அதற்கேற்ற ஒரு குணங்களை நாங்கள் காண்பிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்க கிருபை செல்ல வேண்டும் என்று தாழ்மொழி கேட்கிறோம். நம்முடைய வார்த்தைக்காக காத்து கொண்டிருக்கிற அனைத்து பரிசுவான்களும் நம்முடைய பொறுப்பாக வைக்கிறோம் தகப்பனே. இணையதளத்தின் மூலமாக காத்து கொண்டிருக்கிற அனைத்து பரிசுவான்களும் இந்த நேரத்தில் நினைக்கிறோம். அவர்களுக்கும் தேவையான சத்திய ஆகாரத்தை கொடுத்து பாதுகாப்பை கொடுத்து பரிசாவை கொடுத்து தகப்பனே ஒவ்வொரு நாள் வழிநடத்த வேண்டும் என்று தாழ்மொழி கேட்கிறோம்ப்பா. இப்போதும் பேசக்கூடிய மகனை மறைத்து நம்முடைய பரிசாவின் மூலம் தகப்பனே நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தக்கூடிய காரியத்தையும் சத்தியத்தையும் அப்பா எங்களை வெளிப்படுத்தி இனிவரும் நாட்கள் தகப்பனே பொல்லாதலாக இருக்கிற அந்த நாட்களில் நாங்கள் இன்னும் அதிகமாக ஓட நீர் தாமே எங்களுக்கு உதவி செய்தல வேண்டும் என்று தாழ்மொழி கேட்கிறோமப்பா. இந்த நேரம் முழுவதும் உடைய பொறுப்பாதத்தில் வைக்கிறோம். நீரே பொறுப்பேற்று நடத்தி கொள்ள வேண்டும் என்று எங்கள் கர்த்தரும் ரட்சகரும் ராஜாவாக இருக்கிற கிறிஸ்துவேசு மூலம் இந்த ஒரு சிறு விண்ணப்பத்தையும் உடைய பொறுப்பாதத்தில் மிகுந்த மனத்தாழ்மையோடு சமர்ப்பிக்கிறோம் ஜோ நல்ல பிதாவே, ஆமீன். இன்றைக்குரிய வேத பாடத்தில் நம்மை நம்முடைய சகோதரர் தீபன் வழிநடத்தும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். கிறிஸ்து இயேசுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரிகளே, மீண்டுமாக நம்முடைய வாழ்நாட்களில் ஒரு நாளை நமக்கு கிருபியாக கொட்டி கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாம் ஏறெடுத்துக்கொண்டு நாம் வாரந்தோறும் பார்த்து வந்து கொண்டிருக்கக்கூடிய ரோமர் புஸ்தகத்தின் அடுத்த பாடத்துக்களாக நாம் கடந்து செல்லலாம். ஸோ இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது சாப்டர் நம்பர் 15 பார்ட் நம்பர் 1 கிளாஸ் நம்பர் 77 என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடந்து செல்லலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னங்க, கன்க்ளூஷன். எதனுடைய கன்க்ளூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோமர் 14 அதிகாரத்தினுடைய கன்க்ளூஷனை தான் புரிச்சு நான் சொல்கிறது. ரோமர் 14 அதிகாரத்தினுடைய கன்க்ளூஷனை எங்கே முடிச்சிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போஸ் நான் கேட்போல் ரோமர் 15 அதிகாரத்தில் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிச்சிருப்பார். கன்க்ளூஷன் அப்படின்னு சொன்னேன் எப்படி எடுத்துக்க புக்கே முடிய போது நினைக்க வேண்டாம், ஏன்னா இன்னும் ஒரு அதிகாரம் நமக்கு இருக்கு. ஸோ ரோமர் 14 அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் பேசிட்டு வந்திருந்த அந்த கான்செப்ட்ஸை அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோமர் 15 அதிகாரத்தில் வந்து கன்க்ளூட் பண்றார் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்க போறோம். ஸோ அப்படின்னா ரோமர் 15 அதிகாரம் 1-7 வரைக்கும் ரோமர் 15 அதிகாரம் 1-7 வரைக்கும் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா 14 அதிகாரத்தினுடைய ஒரு சுருக்கம், அந்த பாடத்தினுடைய ஒரு சுருக்கம் அல்லது எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விரிவுபடுத்தி என்ன பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா பேசியிருப்பார். எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 பார்த்த விஷயத்த என்ன பண்ணியிருப்பாருங்க, அதை அப்படியே பேசிட்டு வருவார். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா கொஞ்சம் சில நூற்றாண்டுகளுக்கு முன்பாக தான் பைபிள் எப்படி பிரிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்டர்ஸ் வைஸாக என்ன பண்ணாங்க பிரிச்சாங்க. அதுக்கு முன்பாக பைபிள் எப்படி தான் இருந்தது, அதுக்கு முன்பாக பைபிள் எப்படி தான் இருந்ததுங்க, ஒரு
கண்டினியூஸாக தான் என்ன பண்ணியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக தான் எழுதியிருப்பாங்க. உதாரணத்துக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன எழுதுறாரு? இது நிருபம். ஸோ இது யாருக்கு எழுதின லெட்டர்? யாருக்கோ எழுதின லெட்டர் மாதிரி பார்த்துருந்தேன். அர்த்தம் யாருக்கு எழுதின லெட்டர்? ஆமாம், ரோமில் இருக்கக்கூடிய எக்லீஷாக்கு, அங்கே இருக்கக்கூடிய தேவோடைய பிள்ளைகளுக்கு லெட்டர் எழுதுறார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படி லெட்டர் எழுதுறாருனா எப்படி எழுதியிருப்பாருங்க? 15-ம் அதிகாரம், 12-ம் அதிகாரம், 13-ம் அதிகாரம் அப்படி எழுதியிருப்பாரு. தொடர்ச்சியாக என்ன பண்ணியிருப்பாரு பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் கிளியராக எழுதியிருப்பார். ஸோ இப்போ 15th chapter படிக்கிறோம்னா ஆக்சுவலாக எதோடைய கான்செப்ட் அப்படியே தொடர்ச்சியாக வரும். அது 14-ம் அதிகாரத்தோடைய அந்த கான்செப்ட் அப்படியே என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக எழுதுவார். ஸோ 15th chapter கிளியராக எதனுடைய ஒரு கன்க்ளூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14th chapter என்ன ஒரு விஷயம் பேசுகிறாரோ அதனுடைய கன்க்ளூஷன்லையும் இதுதான் முடிக்க போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் 12-ம் அதிகாரத்திலிருந்து அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு கான்செப்டை பற்றி பேசிட்டு வந்துட்டுருக்கார். அந்த கான்செப்ட் தான் இப்போ வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம். அந்த கான்செப்டையும் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய ரோமர் புஸ்தகத்தில் அவர் பேசிட்டு வரக்கூடிய ரெண்டாவது ஒரு மிகப்பெரிய ஒரு பகுதியை இந்த அதிகாரத்தில் தான் முடிக்க போகிறார். என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாங்டிஃபிகேஷன் பை ஒர்க்ஸ். நான் இருக்குங்களா, நம்ம மேஜர் ரெண்டு பார்ட்டை பிரித்தோம் ரோமர் புஸ்தகத்தை. ஃபர்ஸ்ட் பார்ட் 1-11 எதை பற்றி? ஜஸ்டிஃபிகேஷன் பை ஃபெய்த், விசுவாசத்தினால் தான் ஒருத்தர் என்ன ஆக முடியும், நீதிமானாக முடியும். ஆனால் ஒருத்தர் பரிசுத்தமாகி புது சிருஷ்டியாக வளரணும்னா அவங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரியைகளை செய்யணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா 12-ம் அதிகாரம் 13-ம் வசனம் வரைக்கும் பேசுவார். ஸோ இந்த ஒரு கான்செப்டில் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்வார்னு பார்த்தீங்கன்னா ஒரு புது சிருஷ்டிகளாக இந்த உலகத்தில் நம்ம வாழும்போது ஒரு புது சிருஷ்டி என்னென்ன கிரியைகள்லாம் செய்யணும், அந்த கிரியைகளை செஞ்சால் தான் நம்ம என்ன ஆக முடியும், புது சிருஷ்டியாக மாற முடியுன்ற ஒரு கான்செப்ட் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா கிளியராக பேசிட்டு வந்துட்டு இருப்பார். ஸோ அதை பற்றின ஒரு அந்த ரோமர் 14-ம் அதிகாரத்தினுடைய ஒரு சுருக்கமாக இந்த 7 வசனங்களை பேசிட்டு அடுத்தது 8-13 வரைக்கும் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தி காட்டுவார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யூதர்களுக்காகவும் ஊழியம் பண்ணியிருக்கிறாரு, அதே மாதிரி புறஜாதிகளுக்காகவும் ஊழியம் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் ரெண்டு குரூப் கிட்டையும் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைபாடுகள் இருந்த போதிலும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த ரெண்டு குரூப்புக்கும் எப்படி ஊழியம் பண்ணார் அப்படின்ற ஒரு விஷயத்த அப்போஸ்தலனாகிய பவுல் பேசியிருப்பார். இப்போ நமக்கு அடுத்து ஒரு டவுட் வரும், ஏன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யூதர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் அவர் ஊழியம் பண்ணார் அப்படின்ற ஒரு கான்செப்டை அப்போஸ்தலனாகிய பவுல் ஏன் 15-ம் அதிகாரத்தை சொல்லி முடிக்கணும், ஏன் இதை கன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பும்ல, ஏன் அப்படின்னு ஒரு கேள்விக்கு என்ன பதில் சொல்லலாம்? அந்த பதில் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா சில காரியங்கள் நம்ம படிச்சுட்டு அந்த ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம கடந்து செல்லலாம். வசனம் வாசிக்கலாம், ரோமர் 15-ம் அதிகாரம் 1-ம் வசனம். ரோமர் 15-ம் அதிகாரம் 1-ம் வசனம், அன்றியும் பலம் உள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். ஸோ ஆக்சுவலாக இதை இந்த வசனத்தை படிக்கும் போது நமக்கு என்ன கிளியராக தெரிஞ்சு போச்சு, எதை பற்றி பேசிட்டு வந்துட்டு இருக்காரு? ஆல்ரெடி நம்ம கடந்த சில வாரங்களாக என்ன கான்செப்ட்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோமோ அந்த ஒரு விஷயத்தை தான் பார்க்குறாரு. அந்த விஷயத்தை தான் என்ன பண்ணுறாருங்க, தொடர்ச்சியாக பேசுறாரு. இதுலேயும் எந்த பாயிண்ட் ஆஃப் ஃபைனலாக கொண்டு வராருன்னு பார்த்தீங்கன்னா பலம் உள்ளவர்கள் பலவீனர்கள் எங்கே இருக்கிறாங்க, சபைக்குள்ளே இருக்கிறாங்க. புரிஞ்சுங்களா? பலமுள்ளவர்கள் யாரு? பலமுள்ளவர்கள் யாரு? கான்சியஸை அவர்களுடைய சுயாதீனத்தை சரியாக பயன்படுத்துகிறவர்கள் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலம் உள்ளவர்கள். பலவீனர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்களுடைய சுயாதீனத்தை முழுசாக என்ன பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காம சத்தியத்தில் முதிர்ச்சி அடையாத ஒரு நிலைமையில் இருக்கக்கூடியவர்கள் தான் பலவீனர்கள். நமக்கு அடுத்து என்ன ஒரு விஷயம் மைண்டுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா நம்ம சுயாதீனத்தில் எல்லாமே பண்ணோம்னா நம்ம என்ன ஆயிடுவோம், பயங்கர பலவீனர்கள், சாரி பலம் உள்ளவர்கள் அப்படின்னு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நினச்சிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அந்த ஒரு விஷயத்தில் கிளியராக நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அநேக இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுலும் அப்போஸ்தலனாகிய பேதுரும் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுயாதீனத்தை மாம்சத்திற்கு என்று நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுங்க, அனுசரிக்க கூடாது. நாம் என்னதான் சுயாதீனா இருந்தால் கூட கிறிஸ்துவுக்கு நாம் என்ன, அடிமை. அப்படின்னா எதிலிருந்து விடுதலை கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவம், மரணம், அசுத்தங்கள், துர்போதனைகள், இது எல்லா கான்செப்ட்ஸ்லேருந்து. உதாரணத்துக்கு பாபிலோனுடைய அந்த ஒரு கட்டமைப்பு, அந்த பாண்டேஜ், அங்கே யூதர்களுக்கு அந்த நியாயப்பிரமாணத்தினுடைய பாண்டேஜ், இதுலேருந்தெல்லாம் என்ன பண்ணியிருக்காருங்க, விடுதலை பெற்று கொடுத்துருக்கார். பட் ஒரு பலமுள்ளவன்கான ஒரு டெஃபினிஷன் நம்ம கொடுத்தோம்னா அவங்க மிகப்பெரிய சுயாதீனாக இருப்பாங்க,
அதே நேரத்தில் அவங்க கிறிஸ்துவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடிமையாகவும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலைமை தான் பலம் உள்ளவர்களுடைய நிலைமை. ஒரு முதிர்ச்சியான ஒரு கிறிஸ்தவனுடைய நிலைமை அப்படின்னு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் ஓகேங்களா. இப்போ அப்போஸ் நாய்க்க போல் யாருக்கு எழுதுறாரு இந்த லெட்டரை ஆக்சுவலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தான் எழுதுறாரு. இப்போ நம்மளை எப்படி அட்ரஸ் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்றியும் பலம் உள்ளவர்களாகிய நாம் அப்படின்னு சொல்கிறார். நாம் அப்படியா நாம் அப்படியா அப்படின்னு கேட்குறேன். நாம் பலம் உள்ளவர்களா பலவீனர்களா? அப்போ இந்த ஒரு பதில் யாருக்கு நல்லா தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கு நல்லா தெரியுங்க, அவங்கவுங்களுக்கு மனசாட்சி பிரகாரம் நல்லாவே தெரியும் நாம் எந்த ஒரு நிலைமையில் இருக்கிறோம் அப்படின்னு. ஆனாலுமே அப்போஸ் நான் எப்போ ஏன் இப்படி சேர்த்துக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ யோசிச்சு பாருங்களேன், பலம் உள்ளவர்களாகிய நாம் யார் கூட சேர்த்துக்கினார் இப்போ, யார் டீமில் சேர்த்துக்கினார் இப்போ நம்மளை? அப்போஸ் நாக்கிய பவுலுடைய டீம் கூட சேர்த்துக்கினார். இப்போ நம்ம பவுல் டீம் கூட இருக்குமா? இப்போ நம்ம பவுல் டீமில் இருக்குமா? இருக்குமா இல்லையா? அப்படின்னா என்ன தெரியுமா சொல்கிறாரு, இன்டைரக்டா என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டைரக்டா அப்போஸ் நகைய பவுல் என்ன ஒரு விஷயத்தை நமக்கு அறிவுறுத்துறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த டீம்ல வந்துருங்க நீங்க எல்லாரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பலம் உள்ளவர்கள் டீம்ல என்ன பண்றீங்க நீங்க வந்துருங்கன்ற ஒரு விஷயத்தை என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அப்போஸ் நகைய பவுல் சொல்றார். அப்படின்னா நிறைய பேர் பலம் உள்ளவர்களா இருப்பாங்களா சபையில? சபையில நிறைய பேர் பலம் உள்ளவர்கள் இருப்பாங்களா இல்ல நிறைய பேர் பலவீனர்கள் இருப்பாங்களா? நிறைய பேர் பலவீனராக இருப்பாங்க, கொஞ்சம் பேர் பலம் உள்ளவர்களாக இருப்பாங்க. சரியான பதில் அழகாக கொடுத்துருக்கார் ரசல் பதில். தேர் ஆர் நாட் சோ மெனி ஸ்ட்ராங். நிறைய பேர் என்ன பண்ண மாட்டாங்க, பலம் உள்ளவர்களாக இருக்க மாட்டாங்க. அதனால பவுல் ஆனால் எப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு என்ன தெரியுமா சொல்கிறாரு, என்ன தெரியுமா என்கரேஜ் பண்ணுறாரு, என்ன தெரியுமா ஊக்கப்படுத்துறாரு, நாம் எல்லாரும் என்னவா மாறிடலான்னு சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலம் உள்ளவர்களாக மாறிடலாம். ஒரு முதிர்ச்சி அடைந்த கிறிஸ்தவனை என்ன பண்ணிடலாம் நாம மாறிடலாம். அப்படி மாறினாதான் நம்மளால யாருக்கு உதவி செய்ய முடியும், கிறிஸ்துவுக்குள்ள பலவீனனா இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு உதவி செய்ய முடியும். விசுவாசத்தினுடைய ஸ்ட்ராங் அந்த ஒரு பலத்துல எல்லாருமே ஒரே அளவில் ஒரு பலத்தில் என்ன பண்ண மாட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா இருக்க மாட்டாங்க. சத்தியத்துக்குள்ள சில சகோதரர்கள் விசுவாசத்துல என்ன பண்ண, விசுவாசம் அப்படின்னு சொல்லும்போது எந்த விசுவாசம் இல்லைங்க, சத்தியத்தின் மேல் வைக்கக்கூடிய விசுவாசம் இல்லை, அது காமனாக எல்லாருக்கும் என்னவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கணும். பட் தாங்கள் ஒரு வாழ்க்கையை தேவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழும்போது வாழ்க்கையில் ஒரு சூழ்நிலைகள் வரும்போது அந்த சூழ்நிலையில் அவங்க ஆக்ட் பண்ணுறது விசுவாச குறைச்சல் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆக்ட் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு அழகான விசுவாச குறைச்சல் அப்படின்னு வந்தாலே நம்ம மைண்டுக்குள்ளே ஒரு இன்சிடென்ட் ஆட்டோமேட்டிக்காக வரும். என்னதுங்க ஆட்டோமேட்டிக்காக விசுவாச குறைச்சல் அப்படின்னாலே மைண்டில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு இன்சிடென்ட் வரும். என்ன இன்சிடென்ட்டு பேதுரோ வரா பாருங்க என்ன ஒரு வார்த்தை சொல்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஸ்பாட்டில் நல்ல ஃபெய்த்தில் தான் என்ன பண்ணுவார் அப்போஸ் நாங்கள் பேதுரோ என்ன பண்ணுவார்னா இறங்குவார், போட்டிலருந்து இறங்குவார். ஆனால் அது சாதாரண ஃபெய்த் கிடையாது. ஆக்சுவலாக யோசிச்சு பாருங்க, இறங்கிடுவோமா நம்ம, இறங்கிடுவோமா நம்ம, எங்கே இறங்க மாட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதாரண தண்ணியிலே இறங்குறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா யோசிப்போம். ஆனால் அந்த இடத்துல இறங்குறாரு. ஆனால் இறங்கும் பொழுது ஒரு ஃபுல் கான்ஃபிடன்ஸ் தேவன் மேலே என்ன பண்ணல, அந்த இடத்துல கிறிஸ்து மேலே வைக்காததுனால என்ன பேர் வாங்குறாருன்னா அற்ப விசுவாசியே. ஸோ அப்படின்னா சபைக்குள்ள யாரும் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்கான விசுவாசிகளும் இருப்பாங்க, அற்ப விசுவாசிகளும் என்ன பண்ணுவாங்க இருப்பாங்க. இப்போ இந்த ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியவர்கள் இந்த அற்ப விசுவாசிகளை பார்த்து என்ன நினைச்சிடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா அற்பமாக எண்ணக்கூடாது. புரிஞ்சுக்கல நான் சொல்கிறது அற்பமாக எண்ணக்கூடாது. அதற்கு பதிலாக பவுல் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தை தான் அவர் அப்ரூவ் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கிறது தான் அப்ரூவ் பண்ணுறாரு. அதே டைமில் என்ன ஒரு கவுன்சிலிங்கும் பலம் உள்ளவர்களுக்கு கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொறுமையாக இருக்கணும் அப்படின்றார். எதில் பொறுமையாக இருக்கணும், எதில் பொறுமையாக இருக்கணுங்க, எதில் பொறுமையாக இருக்கணும், பலவீனரை தாங்கிறதுல பொறுமையாக இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க முதிர்ச்சியற்ற ஒரு காரியத்தை என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா செய்வாங்க. யாரு பலவீனர்கள் முதிர்ச்சியற்ற ஒரு காரியத்தை என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா செய்வாங்க. முதிர்ச்சியற்ற காரியங்கள் என்னவா இருக்கும், நேச்சுரலாக சத்தியத்துக்கு அந்த முழுசாக ஒரு கீழ்ப்படியாத ஒரு தன்மை, சத்தியத்தை முழுசாக புரிந்து கொள்ளாத ஒரு நிலைமை. அப்படி இருக்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கு என்ன தோணும், என்ன இந்த ஒரு புரிதல் கூட நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க,
வரமாட்டீங்களா? இந்த ஒரு விஷயத்த கூட நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, புரிஞ்சுக்க மாட்டீங்களா? சில டைம்ல இப்படி கொஞ்சம் உலக பிரகாரமாக தான் பிஹேவ் பண்ணுவீங்களா? அந்த பிஹேவியர்லாம் யாருக்கு வரும்? பலவீனர்களுக்கு வரும். ஆனால் பலம் உள்ளவர்கள் என்ன தெரியுமா பண்ணக்கூடாது? யாரும் அற்பமாக நினைக்கக்கூடாதாம்மா, பலவீனர்கள் நினைக்கக்கூடாதாம்மா. இது சாதாரண ஒரு டெஸ்ட் கிடையாது. யாருடைய பார்ட்லன்னு பார்த்தீங்கன்னா, பலம் உள்ளவர்களுடைய பார்ட்டில் அந்த டைமில் அவங்க என்ன பண்ணுங்க, பொறுமையாக என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கணும். ஸோ அதான் சொல்கிறாரு, நாம் பலம் உள்ளவர்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கு பிரியமான செய்யக்கூடாது. நாம் அவர்கள் அவர்களுக்கு பிரியமான ஒரு விஷயத்தை செய்யக்கூடாது. அதான் அப்போஸ் நான் எப்பவுல் கிளியராக என்ன சொல்லிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் அப்படின்னு என்ன அர்த்தம், நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல், நமக்கு பிடிச்சதை செய்யாம யாரை தாங்கணுமா, பலவீனர்களை தாங்கணுமா, எதுலேயுமே கூட எதுலேயுமே கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அநேக விஷயங்கள் இருக்கு. அநேக ஆவிக்குரிய காரியங்களில் நாம் யாருடைய நலனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருடைய நலனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, பலவீனர்களுடைய நலனுக்கு தான் என்ன பண்ணுங்க, முக்கியத்துவம் காட்டணும். ஸோ ஒருவேளை நம்மளுடைய நலனுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோன்னா, அதில் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆல்ரெடி நாம் என்னவா இருக்கோம், ஆல்ரெடி என்னவா இருக்கோம், நாம தான். எக்ஸாம்பிள் வச்சுக்க, நம்மள பலம் உள்ளவர்களும் வச்சுக்கலாம், பவுல் சொல்கிற மாதிரி. ஏன்னா பவுல் என்ன பண்ணிட்டார், நம்மளை நம்பிட்டார், சேர்த்துக்கினார். அதனால நம்ம எல்லாமே சேர்த்துக்கலாம், தப்பு கிடையாது. அப்போது என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழகாக நாம பலம் உள்ளவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லா காரியங்களையும், யோசிச்சு பாருங்க, அவர்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லா காரியங்களையும் சகோதரர்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய விதமாக என்ன பண்ணிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்படுத்திப்பாங்களாம்மா. புரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம் நான் சொல்கிறது. பலவீனர்களுக்கு உதவிகரமாக இருக்கிறதுக்காக அவங்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லா காரியத்தையும் அதற்கேற்ற மாதிரி என்ன பண்ணிப்பாங்களாமே, இவங்க மாற்றிப்பாங்களாமா. அப்படி மாற்றிக்கினாதான் யாருக்கு அது உதவியாக இருக்கும், பலவீனர்களுக்கு என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதவியாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் கிளியராக என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே தேவனுடைய பிள்ளைகளுக்கு சகோதர ஐக்கியத்துக்குள்ளவே நேச்சுரலாகவே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் கூட இணக்கமாக இருக்கணும்னு தோணும், யார் கூட ரொம்ப இன்பகரமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பலம் உள்ளவர்களுக்கு யார் கூட இருக்கும் இன்பகரமாக, பலம் உள்ளவர்கள் கூட இருந்தால் தான் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்பமாக இருக்கும். கரெக்டாக இருக்கும், தப்பு இல்லை. அப்படிதான், ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது லைட் மைண்டட், எல்லாம் கண்ணுக்கு கண்ணு எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணுவாங்க, கிளியராக பார்ப்பாங்க. ஆனாலுமே அதில் ஒரு பெரிய விஷயமே இல்லை, அது ஓகே இருக்கட்டும், அதுலேயே கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதுல என்ன கிடையாது, அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் கிடையாது. அவங்க ஆல்ரெடி என்ன பண்ணிட்டாங்க, பலம் உள்ளவர்கள் ஆகிட்டாங்க. அதுக்கு பதிலாக நாம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பலம் அற்றவர்கள் இருக்கிறாங்களா, பலவீனர்கள், அவர்களுடைய குறைபாடுகளை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மூடணும். குறைபாடுகளை மூடுறதுன்னு என்ன அர்த்தம், வேறு வாங்க நீங்கள் குறையாக இருக்கிறீங்க, உங்களுக்கு கவர் பண்ணணும்னு என்ன அர்த்தங்க, லிட்ரலாக இது பண்ணுறது கிடையாது. அவங்க குறைகளோடு இருக்கக்கூடியவர்களை குறைகளோடு ஏற்றுக்கணும். புரிஞ்சுக்கலாம் நான் சொல்கிறது, குறைகளோடு இருக்கிறவங்கள குறைகளோடு ஏற்றுக்கொண்டு அவங்கள அந்த வழியிலிருந்து வெளியே கொண்டு வந்து அவங்கள பலம் உள்ளவர்களாக மாற்றுற வரைக்கும் நமக்கு என்ன இருக்கணும், பொறுமை இருக்கணும். இதுதான் யார் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பலம் உள்ளவர்கள் செய்யணும். புரிஞ்சுங்களா, இது அவ்வளோ ஈஸியான ப்ராசஸ் கிடையாது, ஆனால் இதை நம்ம செய்யணும். ஆனால் அது அவ்வளோ ஈஸியான ப்ராசஸா, அவ்வளோ ஈஸியான ப்ராசஸா, அவ்வளோ ஈஸியான ப்ராசஸே இல்லை. கரெக்டா, கம்பல்சரி எல்லாம் ஒத்துக்கிறீங்களா? அப்படி சொன்னீங்கன்னா அடுத்து இதுக்கு பதில் சொல்லணும். இல்லை, பலம் உள்ளவர் யாரு, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எத்தனை பலம் உள்ளவர், ஒரே ஒருத்தர் தான். என்ன பண்ணார் அவர், 12 பேரும் யார் தான் பார்த்தீங்கன்னா, பலவீனர்கள். ஏதாச்சும் புரியுமா? நேற்று கூட சகோதரர் பேரபிள் எடுக்கும்போது எல்லாம் பேசிட்டு எல்லாம் புரிஞ்சிச்சா அப்படின்னு சொன்னோன்னு என்ன சொல்கிறாங்க, ஓ எங்களெல்லாம் என்ன ஆயிடுச்சுங்க, புரிஞ்சிச்சு. உடனே அந்த நம்முடைய ஆண்டவராகிய சிறு உனக்கு புரியல அப்படின்னு கண்டம் பண்ணாரா, இல்லை. ஆனால் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு தெரியும் தேவன் அவங்கள அழைச்சிருக்கிறார். நல்லா புரிஞ்சுங்களா, யார் அழைச்சிருக்கிறது, தேவன் அவங்களை அழைச்சிருக்கிறாரு. அவங்களுக்கான ஏற்ற காலம் இன்னும் என்ன ஆகலை, வரல.
ஏற்ற காலம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் அந்த ஒரு விஷயத்தில் அவங்க புரிந்தல் கொள்ளது இல்லாத ஒரு விஷயத்தில் அவங்க மாறுவாங்க. ஆனால் இன்னும் என்ன வரல அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, டியூ டைம் வரல. டியூ டைம் வராததுனால எந்த அளவுக்கு அவங்களுடைய குறைகளை தாங்கினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு இறங்கி தாங்கினார். ஸோ என்ன என்ன தாட் வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நமக்கு நல்லா தெரியும் மேல் வீட்டாரில் நடந்த சம்பவங்கள், தங்களில் யார் பெரியவன், தங்களை யார் பெரியவன் அப்படின்ற ஒரு தாட் வருது. அந்த தாட் எந்த மாதிரி தாட்டு? டெவில்ஸ் தாட். யோசிச்சு பாருங்க, 3.5 வருஷம் என்ன சொல்லி கொடுத்துருக்கார், அவர் சொல்லியும் கொடுத்துட்டாரு எக்ஸாம்பிளும் காமிச்சிட்டாரு, ஆனால் யாருடைய போதனையில் இருந்துட்டு இருக்கிறாங்க அவங்க, ஸ்டில் யாருடைய போதனையில் இருந்துட்டு இருக்கிறாங்க. இந்த மைண்ட் யாருடைய மைண்ட்? சாத்தான் மைண்ட் இருக்கு. இருந்தாலும் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அவருடைய வேலையை மட்டும் அவர் என்ன பண்றான்னு செய்யறார். அந்த இடத்துல நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணல அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்கள கண்டம் பண்ணல, அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணல, அவங்கள நியாயம் தீர்த்து குற்றம் பண்ணல. இன்க்ளூடிங் அதுல யார் இருக்காரு? யூதாஸ். இன்க்ளூடிங் அதுல இந்த இந்த ஒரு பார்ட்ல மற்ற 11 பேர் எப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அறியாமையில் என்னவா இருக்கிறாங்க, ஒரு பலவீனனாக இருக்கிறாங்க. ஒருத்தர் எப்படி தான் இருக்கிறாரு? வில்ஃபுல்லாக தான் பண்ணுறாரு அந்த ஒரு விஷயத்தை. அது கிறிஸ்துக்கு தெரியுமா தெரியாதா? நல்லா நம்மளையும் அவரை கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். நம்மளால் மைண்டை ரீட் பண்ண முடியுமா? முடியாது. ஆனால் நம்முடைய ஆண்டவர்னால ரீட் பண்ண முடியுமா? முடியும், முடியும். என்ன யோசிக்கிறாங்கன்னு தெரியுமா? என்ன யோசிக்கிறாங்கன்னு தெரியுமா? தெரியும். இருந்தாலும் என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் எப்படி இருக்கணும்னு என்ன பண்ணிட்டாருங்க, செஞ்சு காமிச்சிட்டார். அப்படின்னா பலமுள்ளவர்களுடைய ஒர்க் என்ன தெரியுங்களா? சத்தியத்துக்குள்ள பலவீனர்கள் சத்தியத்தில் புரிந்து கொள்ளாமல் முதிர்ச்சி அற்ற தன்மையில் ஆவிக்குரிய அநாகரீகங்கள் செய்தாலுமே பலமுள்ளவர்களுடைய ஒர்க் என்ன தெரியுங்களா? கண்டம் பண்ணுறதோ நியாயம் தீர்க்கிறதோ அல்ல. என்ன பண்ணணும், பலமுள்ளவனா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாதிரி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, செஞ்சு காட்டணும். அதில் தான் என்னன்ற ஒரு விஷயம் வெளிப்படும். நம்ம ஒரு பலம் உள்ளவர்கள்ன்ற ஒரு பாயிண்ட் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, வெளியாகும். ஸோ ஈவன் பலமுள்ளவர்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு மூத்த சகோதரர் அழகாக சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணுறோம், கரெக்டா? அதுக்கான டைமு, அதற்கான இடம் யாருக்கு ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கணும் ஃபஸ்ட்டு? யாருக்கு ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கணும் சபையில்? யாருக்கு ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கணும்? இப்படியே பார்த்துட்டேன்னு அர்த்தம். யாருக்கு முன் உரிமை கொடுக்கணும்? ப்ரெஃபரன்ஸ்னா முன் உரிமை. கேட்குறவங்களுக்கு கொடுக்கணுமா? யாருக்கு கொடுக்கணும்? பலவீனர் கொடுக்கணும். ஏன் பலவீனர் அப்படின்னு சொல்லும் போது எப்படி தப்பா எடுத்துக்கூடாதுன்னா, சில பேருக்கு படிக்கிறதுக்கும் சத்தியத்தை வர அந்த ஒரு விஷயத்த அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்குமே இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அந்த பலவீனரை பத்தி என்ன பண்ணலீங்க? பேசல. அவர்களுக்கு சத்தியத்தின் மேல் வாஞ்சை இருக்கும், ஆனாலும் ஏதோ ஒரு பலவீனம் என்ன பண்ணும்னு பாத்தீங்கன்னா, பலவீனப்பட்டிருப்பாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க மாம்சத்துல ஒவ்வொருத்தரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. மாம்சத்தில் சில பேர் ரொம்ப ஒரு ஆதாமனுடைய ஒரு விழுகைக்குள்ளே ரொம்ப ஜாஸ்தியாக இருந்திருப்பாங்க, ஆனால் அவர்களுக்குள்ள என்ன இருக்குங்க, வாஞ்சை இருக்கும். அந்த மாதிரி பலவீனர்களை பேசிகிட்டு இருக்கோம், சரிங்களா? ஸோ எப்படி புரிஞ்சுக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு மீட்டிங் வர்றதுக்கே இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அவங்கக்கிட்ட போய் பிரதர் மீட்டிங் வச்சுக்கலாம்னா என்ன சொல்லுவார்? அவர் மீட்டிங்கே வேணாம்னு சொல்லுவார். அந்த பாயிண்ட் பேசலை. ஆனால் வில்லிங்னஸ் இருக்குது, சில குறைகள் இருக்குது. அப்போ முன்னுரிமை யாருக்கு தான் கொடுக்கணும்? அவங்களுக்கு தான் கொடுக்கணும். ஏன் தெரியுங்களா? பலம் உள்ளவர்கள் எங்கே இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க, அந்த ஒரு விஷயத்துக்கு என் நிலையிலும் மனரமியமாக இருக்கக்கூடிய ஒரு தாட் அவங்களுக்கு இருக்கும். அப்போது யார் விட்டு கொடுக்கணும்? அவங்களால தான் விட்டு கொடுக்க முடியும். ஏன்னா அவங்க தான் யார்? முதிர்ச்சி உள்ளவர்கள். வீக் பீப்புளால் விட்டு கொடுக்க முடியுமா? விட்டு கொடுக்கவே முடியாதே. எதை விட்டு கொடுக்கணும்? ப்ரெஃபரன்ஸ். சத்தியம் அல்ல. அதை ரொம்ப கிளாரிட்டியாக என்ன பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்கணும். அதனால தான் நம்ம பர்டிகுலரா ரோமர் பாடத்தை என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, திரும்ப திரும்ப கேட்கும் பொழுதுதான்
இதோடைய காரியங்கள் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மைண்டுக்குள்ளே போய் ஸ்ட்ராங்காக உட்காரும். அப்போ பலமுள்ளவர்கள் யார்? நல்ல ஸ்ட்ராங் மீட் சாப்பிட்றவங்க, நல்லா சாப்பிட்றவங்க என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்தாக இருப்பாங்க. அப்போ நல்லா சாப்பிட்றோம்னா நம்ம டைஜஸ்ட் பண்றதுக்கு, உதாரணத்துக்கு நம்ம இதே கண்டினியூஸ் கிளாஸ் எத்தனை வாட்டி திருப்பி திருப்பி கேட்டிருப்போம். இப்போ திடீர்னு ரோமர் ஆறாம் அதிகாரத்தினுடைய மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னு கேட்டா என்ன சொல்லலாம்? ரோமர் சிக்ஸ் சாப்டருடைய கான்செப்ட் என்ன? வை வி ஆர் ஜஸ்டிஃபைட். சே ஓகே, அது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் வரும். என்ன பாயிண்ட் அது? கரெக்ட். நாம என்ன பண்ணலீங்க? பாவத்துக்கு மறிக்கல, பாவத்திற்காக மறிக்கிறோம். அப்புறம் இருக்குங்களா செவன்த் சாப்டருடைய கோர் தீம் என்ன? எயிட் சாப்டர் சூப்பர், ஹானர் அண்ட் ப்ரொடக்ஷன்ஸ் ஆஃப் சன்ஷிப். ஸோ கிளியரா என்ன ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு விஷயங்களும் நமக்குள்ள இப்படி 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 டெப்த்தாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எதுக்காக நம்ம கேட்டுட்ருக்கிறோன்றதை புரிஞ்சுக்கணும். அப்போ அதை ஒரு அப்போ தான் ஒரு முதிர்ச்சியான ஒரு நிலைமை என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரணும். ஈவன் இன்க்ளூடிங் நம்ம மூத்த சகோதரர் அழகாக என்ன எழுதுறான்னு பார்த்தீங்கன்னா, எல்டர்ஸ் அண்ட் டீக்கன்ஸ் மீட்டிங் எப்படி அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரிகேஷனில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமான நேரம், அந்த ஒரு விஷயத்தை ஒரு எபிலிட்டி, அந்த ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணக்கூடிய ஒரு எபிலிட்டி எல்லாருக்கும் ஒரு காமனாக இருக்கும்ல, அப்படி இருக்கக்கூடிய விதமாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி யாராவது ஒரு வீக் மெம்பரால் அட்டன் பண்ண முடியாத போது அவர் என்ன ஃபீல் பண்ணுவார்? அவர் தன்னை தனிமைப்படுத்தி விட்டதாக என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிடுவாங்க. ஸோ மேக்சிமம் இந்த ஒரு விஷயத்தெல்லாம் கருத்தில் கொண்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பலமுள்ளவர்கள் நடக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதுதான் சொல்கிறாரு, நம்மில் ஒவ்வொருவனும் ரெண்டாம் வசனத்தில் படிக்கிறோம், பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமா நடக்க கடவன். யாருக்கு பிரியமா நடக்கணும்? பலவீனுக்கு பிரியமா நடக்கிறது எப்படி புரிஞ்சக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் சத்தியத்தை விட்டுட்டு பிரி தேவனுக்கு பிரியமற்ற என்ன பண்ணுவாருங்க நடப்பாரு, அது கிடையாது. அப்படி புரிஞ்சக்கூடாது, அப்படி நடக்கிறது யாருடைய கான்செப்டே கிடையாது, பலமுள்ளவர்களுடைய கான்செப்டே கிடையாது. அப்படின்னா இது எப்படி புரிஞ்சுக்கலாம் என்னங்க? அவர்களுக்காக நம்முடைய உரிமைகளை விட்டு கொடுக்க மூலம் அவங்களுக்கு பிரியமா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்து நடக்கிறோம். அந்த பிரியம்ன்றது என்ன தெரியுங்களா? அவங்களுக்கு நம்ம அப்படி உரிமைகளை விட்டு கொடுக்கறது மூலம் அவங்களுக்குள்ள ஒரு பக்தி விருத்தி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஏற்படும். அந்த ஒரு பக்தி விருத்தி ஏற்படுறதுக்காக நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பிரியமா நடக்கிறோம். அப்படி நடக்கணும்னா அப்ப யாருக்கு பிரியமா நடக்க முடியாது. அப்ப நம்ம உரிமை என்ன ஆயிரும் அந்த இடத்துல? சித்திரம் நம்ம ப்ரிஃபரன்ஸ் என்ன ஆயிரும்? எடுத்து வைக்க முடியாது. நம்மளுடைய மனுஷீக நியாயமான உரிமைகள் அந்த என்ன இடத்துல என்ன ஆயிருங்க? சித்திரம் சரியான ஸ்ட்ராங். இப்படி எல்லாம் ஒருத்தர் இருந்தாங்கன்னா பயங்கரமான ஒரு முதிர்ச்சியான கிறிஸ்தவர்கள் இவங்க தான். ஸோ பவுல் இந்த ஒரு விஷயத்தை ரிப்பீட் பண்றார். ஒன்றாம் மாசத்தில் வரக்கூடிய அதே கான்செப்டை ரிப்பீட் பண்றாரு. அதாவது நமக்கு பிறன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம சகோதரர்கிட்ட ஓகே அப்படின்னு இருந்துட்டு போறது பெரிய விஷயம் கிடையாது. But to please him அப்படின்னு அர்த்தம். சந்தோஷப்படுத்தணும். எப்படி சந்தோஷப்படுத்துறது? நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒரு பலமுள்ளவர்கள் ஒரு பலவீனர்களுக்காக அவங்களுடைய உரிமைகளை விட்டு கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு என்னவா இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். ஏன்? அவங்க யாருக்காக செஞ்சிட்டு இருக்கிறாங்க? இதெல்லாம் எனக்காக செஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக எது கிரியேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜீல் கிரியேட் ஆகி அடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 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 தெளிவுக்குள்ள கிளியராக வந்து அவங்களுக்குள்ள ஒரு அழகான ஒரு பக்தி விருத்தி என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தப்படும். அது மட்டும் இல்லாமல் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு சகிஷ்டு போகிறது ஒரு பெரிய விஷயமே இல்லைன்றார். நான் என்ன பண்ணுறேன் பலவீனனே சகிக்கிறேன் அப்படியெல்லாம் என்ன பண்ணக்கூடாது நாம செய்யக்கூடாது. அது பலமுள்ளவர்கள் அது பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் ஒரு உண்மையான ஒரு போர் சேவகன் கூட, ஒரு உண்மையான நண்பன் கூட, ஒரு அனுதாபமாக நம்ம பரிதவித்து பார்ப்போம்ல அந்த ஒரு நிலைமையை, அப்படி இருந்து இறங்குறோம்ல, அதை தான் அந்த இடத்துல நம்ம பண்ணணும்னு சொல்கிறாரே தவிர்த்து, ஜஸ்ட்டு நான் ஒரு சகிப்புத்தன்மைக்காக என்ன பண்ணுறேன் இந்த ஒரு விஷயத்தை செய்கிறேன்னு நம்ம பண்ணக்கூடாது.
சரி இப்படி சகோதரர்களுக்காக எந்த அளவுக்கு போவோம் நம்ம, என்ன பண்ணுவோம், சரி என்ன பண்ணியிருக்கோம். இது பவுல் என்ன தெரியல சொல்கிறாரு, நம்ம ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருந்துக்கிட்டு, கம்ஃபர்ட் ஜோனில் இருந்துக்கிட்டு அந்த கம்ஃபர்ட் ஜோன் வெளியே இருக்கிறதுலாம் நான் என்ன பண்ணுறேன். கம்ஃபர்ட் ஜோன்னா எப்படி சொல்லலாம் தமிழில், ஒரு நமக்கு ஒரு சாதகமான, ஸோ ஒரு சௌகரியமான ஒரு சூழ்நிலைக்குள்ளே இருந்துக்கிட்டு அந்த ஒரு சௌகரியமான ஒரு சாதகமான சூழ்நிலைக்கு வெளியே இருக்கக்கூடிய எல்லா காரியத்தையும் ஈஸியாக என்ன பண்ணிடுவோம் நம்ம, அது நமக்கு மிஞ்சி ஈஸியாக சகோதரருக்கு எல்லாமே செஞ்சிருவோம். புரிஞ்சுங்களா? இப்போ உதாரணத்துக்கு நம்மக்கிட்ட வந்து ஒரு 1 கோடி இருக்குது வச்சுக்கலாம், அது நமக்குன்னே இருக்குது. எக்ஸ்ட்ராவாக இன்னொரு 1 கோடி இருக்கும்போது அந்த எக்ஸ்ட்ராவாக இருக்க இன்னொரு கோடி என்ன பண்ணிடுவோம், ஈஸியாக நம்ம கொடுத்துருவோம். ஏன்னா நம்ம என்ன எந்த ஒரு சேஃபர் எந்த ஒரு சாதகமான சூழ்நிலையில் இருக்கிறோம், நமக்குன்னு ஒரு 1 கோடி இருக்குது. புரிஞ்சுங்களா? அந்த ஒரு விஷயத்தை ஈஸியாக என்ன பண்ணிடுவோம், செஞ்சுருவோம். பட் ஒரு உண்மையான ஒரு கிறிஸ்தவன், ஒரு 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 பலமுள்ளவன் எந்த அளவுக்கு போவான் சகோதரனுக்காக, எந்த அளவுக்கு செய்வோம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள். எப்பவுமே வழக்கமாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிப்ளிக்கலாம் எக்ஸாம்பிள் எடுப்போம். பிப்ளிக்கெலாம் பயங்கரமான எக்ஸாம்பிள் இருக்குது நமக்கு. ஈவன் நம்ம மூத்த சகோதரர் ரசல் பேரும் ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ஆனால் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்க போகிறோம் எப்படி இருக்கணும் அப்படின்னு, சகோதரருக்காக எந்த அளவுக்கு போயிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம். அந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த விஷயம். ஃபயர், என்ன ஃபயர், வீடு ஃபயர். ஓகேங்களா? நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் நினைக்கிறேன், நம்ம இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷனில் 2வது நாளில் நம்முடைய ஆவிக்குரிய முதிர்ச்சியை அளவிடுதல் அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழே நம்ம மூத்த சகோதரர் ஹோமர் மேண்டக் சப்ஜெக்ட் பேசியிருப்பார். 2வது பாடம் 2வது நாள் கன்வென்ஷனில் 2வது நாள் பாடம் ஆப்பிரிக்கன் அமெரிக்கன். அந்த சகோதரன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பிரிக்கன் அமெரிக்கன், சரிங்களா? ஒரு சின்ன அவர் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை மட்டும் உங்ககிட்ட ஷேர் பண்ணி விரும்புகிறேன். பிரதருக்கு வந்து இப்போது 81 வயசு, அவருடைய ஞானஸ்தான வாழ்க்கை, அவருடைய அர்ப்பணிப்பின் வாழ்க்கை 60 வயசுக்கும் மேலே. அவர் எங்கே வாழ்கிறவர் தான், எங்கே வாழ்கிறவர் தான், புரிஞ்சுங்களா? அவர் எங்கே இருந்தால் குதிச்சிடல, வானத்திலிருந்துலாம் கீழே குதிக்கல, சரிங்களா? இந்த ஒரு பாயிண்ட்டை அவர் மேன்மைப்படுத்தணுன்ற ஒரு பாயிண்ட்காக நம்ம பேசலை, அதையும் கிளியராக புரிஞ்சுக்கணும். ஆனால் நம்ம வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்குன்றதுக்காக இந்த ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து சொல்கிறேன். ஒரு 2018 என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதர் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய எல்லா சகோதரர்களையும் ஒன்றிணைத்து கன்வென்ஷன் நடத்துவாங்க. நம்ம ஆப்பிரிக்கா அப்படின்னு சொல்லும்பொழுது ஏதோ ஒரே நாடு நினச்சிருவோம். ஆப்பிரிக்கான்றது நாடு கிடையாது, ஆப்பிரிக்கான்றது ஒரு கண்டம். அந்த கண்டத்துக்குள்ளே எக்கச்சக்க ஆப்பிரிக்கன் நாடுகள் இருக்குது. ஸோ ஏறக்குறைய ஒரு 28 நாடுகளில் இருந்து ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த 28 நாடுகளில் நம்மளுடைய சத்தியத்துக்குள்ள இருக்கக்கூடிய சகோதரர்கள் இருக்கிறாங்க. அந்த எல்லா சகோதரர்களையும் ஒன்றிணைச்சு கன்வென்ஷனுக்காக எல்லா ஏற்பாடும் செய்கிறது யார் தான் பார்த்தீங்கன்னா, நம்ம மூத்த சகோதரர். ஏன் அவருக்கு அந்த ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் அந்த ஒரு இனத்திலிருந்து வந்தவர் தான். அதனால் நேச்சுரலாகவே அப்போஸ் நான் இங்கே பவுலுக்கு எப்படி ஒரு இனத்தான் மேலே ஒரு 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 சத்தியத்துக்குள்ளே கொண்டு வரணும்னு ஒரு ஆசையோ, அதே மாதிரி சகோதரன். அது போல் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுநாள் ஆப்பிரிக்காவில் கன்வென்ஷன். பிரதர் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் இருக்கார். ஆப்பிரிக்காவுக்கு அமெரிக்கா ரொம்ப தூரம். ஸோ கிளம்பி வரணும் ஃப்ளைட்டில் இருந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட் ஏறி கிளம்பி வரணும். 2018 மறுநாள் ஃப்ளைட் அப்படின்னு வச்சுக்கோங்க. முன்னாடி நாள் ட்ராவல் பண்ணிட்டுருக்குறாங்க. பிரதர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 லேப்டாப்பை ப்ரெசன்ட் பண்ணணும். எங்கே? ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு ப்ரெசன்ட் பண்ணணும் அப்படின்னு வாங்கி வச்சுருக்கிறார். ஏன் அதை வச்சுட்டு என்ன பண்ண போகிறாங்க அவங்க? ஓகேங்களா? ஏன்னா ஸ்டில் அவங்க என்னவா இருக்கிறாங்க, கஷ்டப்படுறவங்க. நம்ம பார்த்துருப்போம் ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ்லாம், ஓகேங்களா? அட்லீஸ்ட் நமக்கு இந்த மாதிரி கூறியாது இருக்கு. ஆனால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மரத்துக்கீழே ஒரு 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 தகரத்தில் பயங்கர ஹாட் அங்கே. ஸோ அங்கே இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு என்ன பண்ணுறான்னு பார்த்து 4 லேப்டாப்லாம் வாங்கி வைக்கிறாங்க. நாளைக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கிளம்பி போகணும். இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டிலேருந்து ஜஸ்ட் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. வெளியே அப்படி ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு டாக்டர் இருக்காங்க, ஒரு சன் இருக்கிறாங்க. திடீர்னு கால் வருதாம்மா, யுவர் ஹவுஸ் இஸ் ஆன் ஃபயர் அப்படின்னு. உங்கள் வீடு என்ன ஆகிட்டு இருக்கு,
எரிஞ்சிட்டு இருக்கு, தீ பிடிச்சிட்டு இருக்கு உங்கள் வீட்டில் அப்படின்னு வந்திருக்கு. அவங்க சன் கிட்ட கேட்டிருக்கிறாங்க, அவர் சன் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் சன் பிரையன் மாட்டக், அவரும் சத்தியத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல சகோதரர். அப்பா இது வந்து சும்மா ஏதோ ஒரு இன்சூரன்ஸ்க்காகலாம் கூட சில கால் பண்ணுவாங்கப்பா, பெரிய விஷயமும் நினச்சிக்காதீங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரின்னு போயிருக்கிறாங்க. அடுத்தடுத்த கால் வந்துகிட்டே இருந்திருக்கு, தொடர்ந்து தொடர்ந்து ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி, உங்கள் வீடு என்ன இருக்கு, எரிஞ்சிட்ருக்குன்னு சொல்கிறாங்க. டக்குன்னு இவங்களுக்கு என்ன தோணி, அவருடைய பேத்தி ஒருத்தர் இருக்கிறாங்க, கிராண்ட் டாட்டர், நீ போய் பாருமா அப்படின்னு சொல்லும் போது போய் பார்க்குறாங்க. லிட்ரலாகவே ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க, ஆமாம்மா நம்ம வீடு என்ன ஆகிட்டுருக்கு, எரிஞ்சிட்டு தான் இருக்குது, நம்ம வீடு எரிஞ்சிட்டு தான் இருக்குது. அதே மாதிரி உங்கள் சவுண்ட் இதை வந்துட்டே இருக்கு, நம்ம வீடு வந்து எரிஞ்சிட்டு தான் இருக்குது, ஆம்புலன்ஸு ப்ளஸ் என்ன சொல்கிறதுங்க அந்த ஃபயர் இன்ஜின்ஸு, ஃபயர் ஆஃபீஸர்ஸு, போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லோரும் என்ன பண்ணுறக்கு நம்ம வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருது ஃபோன், வருது. அப்படி ஃபோன் வந்த உடனே திரும்பி வராங்க. வந்ததில் நல்ல வேலை அந்த நாலு லேப்டாப்பில் ஒரு ரெண்டு லேப்டாப் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வேறு ஒரு சகோதரிகிட்ட கொடுத்துருக்குறாங்க. ரெண்டு லேப்டாப் முழுசாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எரிஞ்சு போயிருக்கு, வீடு முழுக்க என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எரிஞ்சு போயிடுச்சு. நல்ல வேலை பின்னாடி என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ரூமில் அவருடைய பாஸ்போர்ட் வச்சுருக்காரு, மேலே மட்டும் லைட்டாக எரிஞ்சிருக்கு. ஏன் பாஸ்போர்ட் முக்கியம்னு தெரியும்னு நினைக்கிறேன், ஏன் மறுநாள் போனோம், வீடு என்ன ஆயிடுச்சு, எரிஞ்சிருச்சு, ஒன்றுமே இல்லை. பிரதர் வந்து ஒரு ரிட்டையர்டு பிரின்சிபல், ஒரு நல்ல செட்டிலான சகோதரன், ஒரு ரிட்டையர்டு பிரின்சிபல் அவர். ஸோ மறுநாள் கன்வென்ஷன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ போனோம் என்ன பண்ணலாம், சரி நாம் என்ன பண்ணுவோம், எரிஞ்சிருச்சு வீடு, எரிஞ்சிருச்சு திங்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை, எரிஞ்சு போச்சு. என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதர் ட்ரெஸ் வாங்கிட்டு, புது ட்ரெஸ் வாங்கிட்டு, ரெண்டு லேப்டாப் எரிஞ்சு போயிடுச்சு இல்லையா, அது மட்டும் இன்னொரு சகோதரர் ஆஸ்டின் வில்லியம்ஸ் அவர் கூட பேசினேன் நினைக்கிறேன், அந்த பிரதர்கிட்ட வந்து கேட்ட உடனே அவர் ஒரே நாள் அரேஞ்ச் பண்ணி ஃபாஸ்ட்டாக எல்லா சத்தியங்களையும் அந்த லேப்டாப்பில் அப்லோட் பண்ணி நாலு லேப்டாப் எடுத்துட்டு மறுநாள் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிளம்பிட்டாங்க. எங்க போய் பேசியிருக்கார் சத்தியம், சப்ஜெக்ட் பேசும்போது ஓபனிங் ரிமார்க்ஸ் என்ன கொடுத்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நாளானது எவ்வளவாய் சமீபத்து வருது நீங்க பாக்குறீங்களோ அந்த அளவுக்கு ஒருவர் என்ன பண்ணாதீங்க, சபை கூடுதலை விட்டுறாதீங்க. இவரு சபை கூடுதலை விட்டு விடாம இருக்கிறதுக்கு எதை பின்னாடி சாக்ரிஃபைஸ் பண்ணி விட்டுருக்கு, எந்த ப்ரிஃபரன்ஸ் விட்டுருக்காருங்க, யாருக்காக, ஏன்னா அங்க எல்லாருமே புது சகோதரர்கள் இப்பதான் வராங்க, இப்பதான் சத்தியம் போது ஆப்பிரிக்கா கான்டினென்ட்டுக்கு. இப்ப நான் ஹோம்லெஸ் நான் வீடு இல்லாதவனா இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன எல்லாரும் ஆன் பார்த்துருக்காங்க. அப்புறம் திரும்பி வந்திருக்கிறாரு. வந்த உடனே அமெரிக்கால ஒரு நல்ல விஷயம், அவர் வந்து இன்சூரன்ஸ் நேச்சுரலாவே இருக்கும் அவங்களுக்குலாம், அந்த இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த இன்சூரன்ஸ்காரங்களே ஒரு 1.5 வருஷத்துக்கு ஒரு இடமோ சாப்பாடு எல்லாமே அந்த இன்சூரன்ஸ்காரங்களே ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ப ஊர் இன்சூரன்ஸ் மாதிரிலாம் கிடையாதுங்க, ஏமாத்துறதுக்கு. புதுசாக வீடு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கட்டி கொடுத்துருக்காங்க. அந்த வீடு வந்து புதுசாக கட்டி கொடுத்துருக்குறாங்க. இவரும் நல்லா திரும்பியும் அழகாக ரெடி பண்ணியிருக்காரு. அப்புறம் கட்டிட்டு இப்போ கொரோனா மாதிரி அந்த வீட்டை வித்துட்டாராமா. நான் இதை கேட்கும் போது பிரதர் கிட்ட கேட்டேன், ஏன் வித்தீங்க நீங்கள் அப்படின்னு கேட்டேன் திருப்பி, ஏன் பிரதர் வித்தீங்க வீடு அப்படின்னு சொல்லுங்க. வித்துட்டு இப்போ அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கார், ரெண்டட் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கார். என்கிட்ட சொன்னார், நான் ரிட்டையர் ஆகிட்டேன்ப்பா, ரிட்டையர்மெண்ட்ஸ் ஒரு ஒரு சம் அமௌண்ட் வரும் அவங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து இந்த ஒரு விஷயத்தெலாம் ஞானமாக செய்யணும், ஏன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிரிக்காவில் எல்லாரும் ஏழ்மையான சகோதரர்கள், ஒரு கன்வென்ஷனுக்கு ஒருத்தர் வரணும்னா 28 நாட்லேருந்து ஃப்ளைட் டிக்கெட் போட்டு என்ன பண்ணணும், வரணும், வேறு ஆப்ஷனே கிடையாது, சத்தியம் அப்படி தான் போய் சேரணும். ஒரு சகோதர ஐக்கியத்தான் வந்து ஆகணும், வர்றதுக்கு அவங்கக்கிட்ட என்ன கிடையாதுங்க, காசு இல்லை, அவ்வளோ மிக ஏழ்மையான நாடு. அவங்களுக்கெல்லாம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த செலவெலாம் நான் என்ன பண்ணணும், அங்கே என் சகோதரனுக்காக செய்யணும், அதுக்காக இந்த மாதிரி ஞானமான ஒரு விஷயத்தை நான் என்ன பண்ணியிருக்கிறேன், செஞ்சிட்டேன், அதனால தான் விற்றுட்டேன் ரெண்டு. அப்படியே உக்கன் பேசிகிட்டு இருக்கிறாங்க சகோதரன், அப்படியே கண்ணில் பார்க்க முடியுது 61 வருஷத்தினுடைய ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை. எக்ஸாம்பிளுக்கு ஏன் சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப தூரம் யோசிக்க வேண்டாம், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அப்போஸ்தலனாகிய பவுல், அப்போஸ்தலனாகிய யோவான், அவங்கெல்லாம் எங்கேயோ போயாச்சு, அவங்களாம் எங்கேயே போயிட்டாங்க, மகிமை அடைஞ்சே போயிட்டார்கள். அதே மாதிரி நம்ம மூத்த சகோதர ரசூல் எல்லாம் மகிமை அடைஞ்சும் போயிட்டாங்க. ஆனால் நம்ம கண் முன்னாடியே என்ன பண்ணுங்க, மாம்சத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் இப்படி ஒரு வாழ்க்கை என்ன பண்ணிட்டுருக்காங்க, வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க.
யோசிச்சு பார்க்கலாம். சரி, அதுதான் கேள்வி முதல்ல கேட்டேன். நம்ம சகோதரர்களுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம், என்ன வேணாம் பண்ணலாம். அதனால தான் பவுல் எப்பவுமே எந்த ஒரு விஷயம் பேசினாலுமே அதுக்கு எது கன்செப்ட் தெரியும், எந்த கான்செப்ட் தெரியுங்களா இருக்கும், அதுக்கு ஒரு வசன ஆதாரம் இருக்கும். அப்படியே ஒரு கான்செப்ட் அப்படியே பேசிட்டே வருவார், அதை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு ஒரு வசனத்தை எடுத்து அப்படியே அடிப்பார் ஆணி அடிக்கிற மாதிரி. அதே மாதிரி என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் எழுதியிருக்கு அதை கோட் பண்ணுறாருங்க. நான் ஏதோ ஒரு பழைய கான்செப்ட் ஏதோ நான் புதுசாக பேச நினைக்காதீங்க. கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தனைகள் என் மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்க எழுதியிருக்கு, எங்க எழுதியிருக்கு, எங்க எழுதியிருக்கு, பழைய ஏற்பாட்டில் எழுதியிருக்கு. சங்கீதம் 69:9 என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுதியிருக்கு. ஸோ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு எக்ஸாம்பிள், அவர் தான் நமக்கு ஸ்டாண்டர்டு. ஸோ அந்த ஸ்டாண்டர்டை வச்சு எழுதும் பொழுது கிளியராக உம்முடைய அந்த அந்த நிந்தனைகள் என்மேல் விழுந்தது, அந்த நிந்தனைகளை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார் இல்லையா. அப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த நிந்தனைகளை எதுக்காக ஏற்றுக்கினாருங்க, எதுக்காக ஏற்றுக்கினாரு, எதுக்காக ஏற்றுக்கினாரு, அதாவது தேவனை பயங்கரமாக டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக, அவர் தேவனை நாமத்தை பயங்கரமாக காக்கிறதுக்காக ஏற்றுக்கொண்டாரா? அப்படி பேச வரல அப்போஸ்தலனாகிய பவுல். அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உம்மை நிந்திக்கிறவருடைய நிந்தனைகள் என்ன ஆயிடுச்சுங்க, யார் மேலே விழுந்துருச்சாமா, அவர் மேலே விழுந்துருச்சாமா. அப்படின்னா அவரை நிந்திச்சதுல யாரு, யாருமே இல்லை, அவருடைய சகோதரர்கள் தான். அவருடைய சகோதரர் யாரு, யூதர்கள். ஸோ கிளியராக என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில டைமில் ஒரு ஒரு அருவறுப்பாக நம்முடைய ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை பார்த்து மோசமாக என்னை ஒரு நிராகரித்தாங்க அவங்க எல்லாருமே. அது எல்லாத்தையுமே என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, சகோதர நிமித்தம் தாங்கினார் நம்முடைய ஆண்டவரை இயேசு கிறிஸ்து. அது ஏன் இப்போ நமக்கு சொல்கிறாரு, சில டைமில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏற்பட்ட ஒரு அனுபவங்கள் யாருக்கும் வரும், நமக்கும் வரும், சகோதரர்கள் கிட்டிருந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிந்தனைகள் வரும், அவமானங்கள் வரும். அதை ஏற்றுக்கொண்டு எதுக்காக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் மற்றவங்களுக்கு உதவிகரமாக சில காரியங்களை செய்யும் போது, பக்தி விருத்தி ஏதுவாக அப்படி செய்யும் போது, கிறிஸ்து அப்படி தானே பண்ணார், அப்படி பண்ணும் பொழுது எங்கிருந்தே வரும், இது சகோதரர்கள் கிட்டிருந்தே வரும் பொழுது அந்த எந்த சகோதரர்கள் கிட்டிருந்து வருதோ அந்த சகோதரர்களையே நாம டிஃபெண்ட் பண்ணணும். புரிஞ்சு என்ன சொல்றது, எந்த சகோதரர்கள் கிட்டிருந்து வருதோ அந்த சகோதரர்கள் கிட்டிருந்தே வரும், டிஃபெண்ட் பண்ணணும் அவங்க. என்ன டிஃபெண்ட் பண்றது, நம்மளை இப்படி நிந்திக்கிறாங்கன்னா, ஒருவேளை சத்தியத்துக்குள்ளே நடக்கும்போது நிந்திக்கிறாங்கன்னா அவங்க எந்த கண்டிஷனில் இருக்கிறாங்க, பலவீனர். அப்போ பலமுள்ளவர்கள் என்ன பண்ணணும், அப்போது பலவீனர்கள் பலமுள்ளவர்களை அட்டாக் பண்ணும்பொழுது பலமுள்ளவர்கள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பலவீனர்கள் என்ன பண்ணும் அந்த இடத்துல, ஆனால் பலவீனர்கள் என்ன பண்ண மாட்டாங்க, சில டைமில் தங்களுக்காக தான் பக்தி விருத்திக்காக செய்கிறாங்கன்றது புரிஞ்சுக்காமலே பண்ணும் பொழுதும் இப்படி ஒரு கோர்ஸ் எடுக்கிறோம் பாருங்கள். இந்த கோர்ஸ் தான் யார் எடுத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதுதான் 14:14 ஒரு எசன்ஸே என்னதான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் நாம் எல்லாருமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி ஆர் காம்ரேட்ஸ். காம்ரேட்ஸ்னா என்னன்னு சேவகர்கள் நம்ம எல்லாருமே. ஆனால் இதில் என்ன இருக்கு, வேரியேஷன்ஸ் இருக்கு. அதனால சில டைம்ல நாம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்றவங்களுக்காக நாம கிரிட்டிசிசத்தை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அக்செப்ட் பண்ணிப்போமா. நமக்கு அந்த ஒரு விஷயம் தேவைப்படாது, ஆனால் பலவீனமான ஒரு சகோதரர்களுக்கு தேவைப்படும். அந்த ஒரு விஷயம் அவர்களுக்கு தேவைப்படும்ன்ற காரியத்துக்காக நாம் கிரிட்டிசிசத்தை ஏற்றுப்போமா? நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படி தான் ஏற்றுக்கினாரு. எப்படி ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற ஒரு ஒரு நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ள வேற ஒருத்தர் மேலே ஒரு கிரிட்டிசிசம் வருதுன்னா, அந்த கிரிட்டிசிசத்தை நம்ம ஏற்றுப்போமா? உம்மை நிந்திக்கிறவருடைய நிந்தனைகள் என் மேல் விழுந்தது அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்ம அக்செப்ட் பண்ணிப்போமா அப்படின்னு கேட்குறேன் நான்.
நாம் தப்பே பண்ணியிருக்க மாட்டோம். கிரிட்டிசிசம் யார் மேலே போவோம்? மற்றவங்க மேலே போவோம். பண்ணாத தப்புக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன்னிப்பு முடியுமா? பண்ணவே மாட்டோம், செஞ்சே இருக்க மாட்டோம், ஆனால் என்ன பண்ணோம்? மன்னிப்பு கேட்கணும். ரொம்ப பெரிய விஷயமா நினைக்க வேண்டாம். இந்த ரொம்ப அப்படியே நம்மளை உடனே இப்படிலாம் நம்ம செஞ்சோம்னா நம்மளை வந்து ஐயோ நம்மளாம் வந்து சத்தியத்தில் எப்படி இருக்கிறோம், இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும், இவ்வளோ மேன்மையாக இருக்குன்னு யோசிக்கவே வேணாம். ஏன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யாருடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டார்? சிலுவையில் பாவியுடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டார். அதற்கென்று அவர் என்ன ஆயிராதுங்க, பாவி ஆயிராது. ஆனால் அந்த ஸ்தானத்தை என்ன பண்ணுறார், எடுத்துக்கினார். யாருக்காக? ஜீவன் கொடுக்கறதுக்காக. அப்போ ஒரு சகோதரனுடைய நலனுக்காக இந்த ஸ்தானத்தை ஏற்றுப்புமா? யாரை ஏற்றுக்கணும்? பலமுள்ளவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கணும். அப்படியே கூட சேர்ந்த சகோதரர்கள் கூட சேர்ந்து என்ன ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஃபர் ஆகணும். எந்த அளவுக்கு சஃபர் ஆகும் நாம சகோதரர்களுக்காக, எந்த அளவுக்கு உரிமைகளை விட்டு கொடுப்போம்? எபிரேயர் ஆதிகால சபையில் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருக்கிறாங்க பாருங்க. எபிரேயர் 10:32-39 வரைக்கும், 32-34 வரைக்கும் படிக்கும். எபிரேயர் 10:32-34. எபிரேயர் 10:32 வசனம் முதல், முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. 33 வசனம், நிந்தைகளாலும் உபத்திரவங்களாலும் நீங்கள் வேடிக்கை ஆக்கப்பட்டதும் அல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளும் ஆனீர்கள். நிந்தைகளாலும் உபத்திரவங்களாலும் வேடிக்கை என்ன அர்த்தம்? யார் வேடிக்கை பார்ப்பாங்க? நம்மள யாருன்னு வேடிக்கை பார்த்தா எப்படி இருக்கும்? வேடிக்கை பார்க்கக்கூடிய இடத்துல நம்ம இருந்தால் எப்படி இருக்கும்? இதெல்லாம் எதுக்கு தெரியுமா ரொம்ப ஹர்ட் ஆகும்? மாம்சத்துக்கெல்லாம் இதெல்லாம் ஜீரணிக்க முடியாத ஒரு விஷயம். ஹியூமன் நேச்சர் இதெல்லாம் என்ன பண்ணாதுங்க ஒத்துக்கா. நல்லா கேட்கறதுக்கு இப்போ நல்லா இருக்கும். இந்த பாயிண்ட்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த ஒரு விஷயங்கள்லாம் சூழ்நிலைகள் அப்படின்னு வரும்பொழுது யாருன்னா நமக்கு ஆப்போசிட்டா ஒரு சின்னதா சகோதரன் பேசிட்டா என்ன பண்ண முடியாது நம்மளால? உண்மையா கூட இருக்கும், நாம செய்யக்கூடிய காரியங்கள் என்னவா இருக்கும், உண்மையா இருக்கும். அதை சொன்னாலே என்ன பண்ண முடியாது, ஜீர்ணிக்க முடியாது நம்மளால. ஏன் அப்போ நம்ம லெவலில் நம்மளும் என்ன பண்ணி பார்க்கணும், அனலைஸ் பண்ணி பார்க்கணும். நம்ம எந்த அளவுக்கு இருக்கோம் யோசிச்சு பாருங்க. இப்படி ஒரு பிரதர்லி லவ் வேதம் சொல்லுது. நாம் ஒரு வேளை எப்போவுமே நம்ம முன்னாடி பார்க்குற ஒரு எக்ஸாம்பிள் தான், நம்ம மைண்டு மட்டும் கொஞ்சம் ஓப்பனாக இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓப்பனாக இருக்கு இந்த சென்ஸ், என்ன யோசிக்கிறோன்னு எல்லாருக்கும் தெரியுதுன்னு வச்சுக்கலாம். நல்லா இருக்குமா? கேரக்டர் டெவலப்மெண்ட் எப்படி இருந்திருக்கும் அப்போ? ஏன் எல்லாருக்குமே தெரிஞ்சிருதே, ஆனால் தேவனுக்கு தெரியலாம். யோசிச்சு பாருங்க, இந்த ஸ்பாட்ல பரலோகம் நம்ம என்ன பண்ணிருக்கு, வாட்ச் பண்ணிருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்குன்றதை வாட்ச் பண்ணுது. எப்போ மட்டும் இப்போ சப்ஜெக்ட் கேட்டிருக்குமே, பரவாயில்ல இப்போ வாட்ச் பண்ண நல்லா தானே இருக்கும். வாட்ச் பண்ணுறது நல்லா இப்போ சொல்லலை, இப்போ வாட்ச் பண்ண நல்லா தான் இருக்கும். இன்னைக்கு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஒரு விஷயத்தை யோசிச்சிருப்போம்ல, ஒரு வாரமாக யோசிச்சுருந்துருப்போம்ல, எல்லா காரியத்தையும் மைண்டில் ஓடிந்துருக்கோம்ல, யார் வாட்ச் பண்ணியிருப்பாங்க? பரலோகம் வாட்ச் பண்ணியிருக்குமா? பரலோகம் என்ன யோசிக்கும் அப்படின்னு யார் யோசிக்கலாம்? நாம் யோசிக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வாழ்ந்துருக்கிறாங்க, ஒரு நிந்தையை இருந்து பண்ணியிருக்கிறாங்க, நிந்தைகளை சகிச்சிருக்கிறாங்க. அப்படி யாருனா கஷ்டப்பட்டவங்ககிட்ட இவங்க போய் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உடன் பங்காளிகளாக இருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் யார் யாரெல்லாம் அழகாக இருக்கு பாருங்க, ஃபார் யூ ஷோட் சிம்பத்தி டு த பிரிசனர்ஸ். யாருன்னா பிடிச்சி ஜெயிலில் போட்டால் சகோதரர்களுக்கு, சகோதரர்னா பிடிச்சி ஜெயில் பவுல் மாதிரி ஆட்களை ஜெயிலில் போட்டால் அவங்களால என்ன முடியுமோ அந்த அளவுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா பரிதவிச்சிருக்கிறாங்க. அண்ட் அக்செப்டட் ஜாய்ஃபுல்லி த சீசர் ஆஃப் யுவர் ப்ராப்பர்ட்டி. சீசர்னு என்ன அர்த்தம்? பிடுங்கிறது. ப்ராப்பர்ட்டி என்ன அர்த்தம்? நம்ம சொத்து. ஜாய்ஃபுல்லி என்ன அர்த்தம்? சந்தோஷம். அப்படின்னா அவர்களுடைய சொத்து, அவருடைய ஐஸ்வர்யம், அவர்கள் கிட்டிருந்து பறிக்கப்படுறத எப்படி ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்களம்மா? சத்தியத்தின் நிமித்தம் சத்தியத்துக்காக பறிக்கப்படுறது என்ன பண்ணியிருக்காங்கன்னா சந்தோஷமா ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா அதை காட்டிலும் நிரந்தரமான ஒரு ஐஸ்வர்யம் எங்க இருக்குது அவங்களுக்கு?
பரலோகத்தில் இருக்குன்ற ஒரு விஷயம் இருந்திருக்கு. அதனால் உங்கள் கான்ஃபிடென்ஸ் என்ன பண்ணுறாங்க, எப்பவுமே எடுத்து போட்டுறாதீங்க. அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரிவார்டு எங்கே இருக்குங்க, மேலே இருக்கு. இப்படி கூட சகோதரர்கள் கூட இப்படி எல்லாம் பட்டாங்கன்னு சொல்லும்பொழுது எனக்கு மைண்டுக்குள்ளே எப்பவுமே இந்த இன்சிடென்ட் ஞாபகம் வரும். நம்ம மேக்ஸிமம் யாரை மட்டுமே அப்படியே ஃபோக்கஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவுல். ஓகே, பவுல் பவுல் தான், அவர் ஒரு ஸ்டார், 12 ஸ்டாரில் ஒரு பெரிய ஸ்டார், அவர் 12 பேரில் ஒரு மிகப்பெரிய பேர்ல, அவர் மிகப்பெரிய முத்து. அதே நேரத்தில் கூட ஒரு ஸ்டார் இருக்கு, யார், சைலஸ், சீலா. ஏன் அப்படி இருக்கிறார் அவர்? அப்போ பவுல் பட்ட அதே பாடுகள் யாரும் பட்டிருக்காங்க, சீலாவும் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா பட்டிருக்காங்க. அந்த இடத்துல யாருக்கு பிரியமா நடந்துக்கல, சீலா. அவருக்கு பிரியமா என்ன பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடந்துக்கல. இது ஏன் இப்படி பண்றாங்க இவங்க, இவ்வளோ கஷ்டம் ஏன் இவங்க பட்டாங்க, ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போதான் சபை என்ன பண்ணப்படும், அந்த இடத்துல பக்தி விருத்தி ஆகும். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க, அவங்களுடைய மனநிலைமை ஸ்ட்ராங்காக இருந்ததுனால தான் ரெண்டு பேருமே ஸ்ட்ராங். அங்கே ரெண்டு ஸ்ட்ராங் இருந்தால் உங்களுக்கு என்ன தெரியுமா நடக்கும், வெடிக்கும். எங்கே வெடிக்கும், பூமியே வெடிக்கும். அங்கே என்ன வந்துச்சு, எது ஷேக் பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபெய்த் ஷேக் பண்ணிச்சு, அப்படியே உடச்சி தள்ளிச்சு. என்ன பண்ணிருந்தாங்க புரிஞ்சுங்களா, பாட் பாடுறாங்கன்னா இது யாருடைய ஆட்டிடியூட், அது பலம் உள்ளவருடைய முதிர்ச்சி தன்மை. ஏன் பாட்டு பாடுறாங்க, நம்ம பிரதர் சொன்னார்ல அழகா ஒரு வார்த்தை கன்வென்ஷன்ல, சோ வாட், அதுதான் அங்க பண்ணிருக்கிறாங்க. ஃபுல்லாக ஜெயிலில் போட்டு ரெண்டு பேரை போட்டு வச்சுருக்கோம் அப்படியே, அவங்க என்ன யோசிச்சிருக்கிறாங்க, பவுலும் சீலா, ஸோ வாட், யார் கண்ட்ரோலில் இருக்கிறது, நம்ம பாஸ் என்ன பண்ணுறாருங்க, கண்ட்ரோலில் இருக்கார். அப்போ அங்கே என்ன நடந்துச்சு, அங்கே பிலிப்பு சபை என்னாச்சுன்னா ஃபார்ம் ஆச்சு, ஜெயிலர் ஃபேமிலி வந்துச்சு, சத்தியம் கேட்டுச்சு, அழகாக போயிட்டான். ஸோ அந்த இடத்துல ஒருவேளை டக்குன்னு உடஞ்சி ரிலீஸ் ஆச்சுன்னு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம இருக்கோம், நம்ம என்ன பண்ணுவோம், இதை விட்டால் வேறு சான்ஸ் என்னாகாது, கிடைக்காது. இப்போ கிளம்பி ஓடுறோம், திரும்பி கூட என்ன பண்ண மாட்டோம், பார்க்கக்கூடாது, வர்ற இடத்த திரும்பி பார்க்காம ஓடணும். அந்த இடத்துல யோசிச்சு பார்க்குமா, அப்படியே இருக்குமா, அந்த இடத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பயன்படுத்துகிறாங்க. அப்படின்னா அவங்க பெருசாகவே நினைக்கல எதை, அவங்க ஜெயிலில் போய் கஷ்டப்பட்டது. நாம தான் எதை பெருசாக கஷ்டமாக நினச்சிட்டு இருக்கிறோம்னா, ஐயோ பாவம் பவுல்லாம் இவ்வளோ கஷ்டப்படுறாரு, சீலா இவ்வளோ, அவங்க கஷ்டம் அவங்களும் என்ன பண்ணல பெருசாக, ஏன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த விஷயங்கள். ஸோ அவ்வளோ அந்த அந்த ஒரு மைண்ட் செட் யோசிச்சு பாருங்க. ரோமர் 15:4 நம்மளுடைய இப்போ தான் வருது பாருங்க. இப்போ என்ன பண்ணலாம், கான்டெக்ஸ்டோடு இந்த வசனத்தை படிக்கலாம். ரோமர் 15:4 தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்கள் ஆகும்படிக்கு முன்பு எழுதி இருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது, நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. 5-6 ஐந்தாம் வசனம் முதல், நீங்கள் ஒரு மனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படிக்கு பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களா இருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக, உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரோமர் 15:4 அப்படின்னு வந்தாலே நம்ம டைரக்டா மைண்ட் எங்க போவோம், டைப் பண்ணான்டி பழைய ஏற்பாடு. இதே இங்க சொல்றாரு அப்போஸ் நான் எப்போ, தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நான் நம்பிக்கை உள்ளவர்களாகும் படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவர்கள் எல்லாம் நமக்கு போதனையா இருக்கிறது. ஏன் எழுதுறாரு இந்த இடத்துல, ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் அதுக்கு முன்னாடி வசனத்துல என்ன பாயிண்ட் பேசியிருக்காருங்க, புரிஞ்சுங்களா நான் சொல்றது, 3 எதை கோட் பண்ணிருக்காரு, பழைய ஏற்பாடு சங்கீதத்தை என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா கோட் பண்ணிருக்கிறாரு. அப்படின்னா இது எல்லாம் யாருக்காக, நமக்காக. மெயினா
புறஜாதி கிறிஸ்தவர்கள் அந்த டைம்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா புறஜாதி கிறிஸ்தவர்களுக்கு எது தெரியாது அந்த டைம் பீரியட்ல, பழைய ஏற்பாடுன்னு என்னன்னு தெரியாது. ஸோ ஒரு பழைய ஏற்பாடு இல்லாம ஒரு கிறிஸ்தவன் என்ன பண்ண முடியாதுன்னா முழுமை அடைய முடியாது. இது எல்லாம் எங்கேயுமே தீர்க்க தரிசனமாக முன்னறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் என்ன பண்ணப்பட்டிருக்குங்க, முன்னறிவிக்கப்பட்டிருக்கு. ஒரு முழுமையான கிறிஸ்தவனாக இருக்கணும்னா நம்முடைய நம்பிக்கை பழைய ஏற்பாட்டில் தேவன் சொல்லியிருக்கக்கூடிய அனைத்து வாக்குத்தத்தங்கள் பேரிலும் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் தான் என்ன பண்ணிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. அதனால் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4:5 அப்போஸ்தலனாகிய பவுல் முக்கியத்துவமாக எதை சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம் தேவைப்படுது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்சவரன்ஸ் அர்த்தம். நிறைய வார்த்தைகளை யூஸ் பண்ணலாம். ஒரு சரியான வார்த்தை என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நீடிய பொறுமை. அந்த நீடிய பொறுமை அதான் நம்ம பார்க்குறோம்ல, என்னன்னு பார்த்தோம். தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் அப்படின்ட்டு இருக்கார் இல்லையா. ஸோ அந்த நீடிய பொறுமை என்ன அப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நீடிய பொறுமையாக இருக்கிறது பிரச்சனை கிடையாது. அப்படி நீடிய பொறுமையாக இருக்கும் போது அந்த நீடிய பொறுமைக்குள்ள எந்த ஒரு விஷயம் இன்க்ரீடியன்ஸ் அதாவது என்ன விஷயம் கலவையாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா விசுவாசத்தோடு என்ன பண்ணணும், பொறுமையாக இருக்கணும். அதே டைமில் நமக்குள்ள என்ன வேணும் அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறுதலினாலும். ஆறுதல்னா என்கரேஜ்மெண்ட். இது ரெண்டும் எங்கேருந்து வருது நமக்கு, தேவ வசனத்துலேருந்து வருது. தேவ வசனம் எதை கோட் பண்ணுறார் இந்த இடத்துல, பழைய ஏற்பாடை கோட் பண்ணுறார். ஸோ அந்த ஒரு ஆறுதல் வரும்பொழுது அந்த ஒரு என்கரேஜ்மெண்ட் ஒரு ஊக்கம் அளிக்கக்கூடிய விஷயம் எங்கேருந்து வருதாம்மா நமக்கு, பழைய ஏற்பாட்டிலேருந்து வரும்போது நமக்குள்ள ஒரு உத்வேகம் என்னாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருது. அது மட்டும் இல்லாமல் 5 நம்ம படித்த மாதிரி நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும் படிக்கு, ஒரே வாயினால் அப்படிலாம் நமக்கு என்னவா இருக்கணும், ஒரே வாயினால் மகிமைப்படுத்தணும். பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன். அப்போ இது யாரால் தான் கொடுக்க முடியுமா, தேவனால் தான் கொடுக்க முடியும். இயேசு கிறிஸ்துவின் மாதிரியின் படியே நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாக இருக்கும்படி உங்களுக்கு என்ன பண்ணுவாருங்க, அனுகிரகம் செய்வார். அப்படின்னா இந்த பொறுமை, நீடிய பொறுமை, இந்த ஆறுதல் எங்கேருந்து வருது, ரெண்டு சோர்ஸ்லேருந்து வருது. ஒன்று பழைய ஏற்பாடு, இன்னொன்று எங்க, தேவன். சரிங்களா, ஆக்சுவலாக பழைய ஏற்பாடு கொடுத்தது யார் தான், தேவன். ஸோ 5 ஸ்ட்ராங்காக என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி ஸ்பிரிட்டை பற்றி பேசுது, ஒரு ஃபேமிலி ஸ்பிரிட்டை பற்றி பேசுது, ஒரு 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 குடும்பத்தின் ஆவியை பற்றி அது பேசுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இந்த குடும்பத்தின் ஆவிக்குள்ள எல்லாருமே கிறிஸ்தேசுக்குள்ள ஒரே மாதிரி சிந்தை உடையவர்களாக இருக்கணும். கடைசி 4 இந்த வசனத்தில் நமக்கு என்ன புரிய வைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சுய சிந்தனைகள் எப்பொழுதுமே இந்த ஒரே சிந்தனையை கொண்டு வராது. புரிஞ்சு என்ன சொல்கிறது, நம்முடைய சுய சிந்தனைகள் இந்த ஒரே சிந்தை, எந்த சிந்தை, இந்த கிறிஸ்துவின் சிந்தை என்ன பண்ணாதுங்க, கொண்டு வராது. ஸோ அப்படின்னா இந்த ஒரே சிந்தை வேணும்னா நமக்கு என்ன வேணும், குடும்பத்துக்காக நம்ம என்ன பண்ணோங்க, சஃபர் ஆகணும். சஃபர் ஆகுறதுன்னா கஷ்டப்படணும். எந்த குடும்பத்துக்காக, குடும்பம்னு சொன்ன உடனே நான் அண்டர்ஸ்டூட் நினச்சி பேசிட்டு இருக்கிறேன். எந்த குடும்பம் நினச்சிக்க வேண்டாம், நம்ம வீட்டில் இருக்கக்கூட குடும்பம் நினச்சிக்க வேண்டாம், இங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய விசுவாச குடும்பம். ஒரு ஆள் தப்பாக நினச்சிட்டு ஓ அப்படியா சரிந்து போயிடக்கூடாது. ஸோ அந்த ஒரே மைண்ட் இருக்குன்னா அதுதான் ஒரு அவயம் பாடுபட்டால் இன்னொரு அவயம் என்ன ஆகும், அந்த இடத்துல பாடுபடும். பாடு என்ன பண்ணாது, பாடுபடுத்தாது. பாடுபடுத்துதுன்னா இன்டென்ஷனாக, ஆக்சுவலாக யார் சபை அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவோம், யார் சர்ச் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவோம், எத்தனை சர்ச் இருக்கு, ஒரே சபை தான் இருக்கு. ஆக்சுவலாக தேவனுடைய ரியல் பிளான் என்ன தெரியுங்களா, ஒட்டுமொத்த சுவிசேஷ யுகத்தில் வரக்கூடிய 144,000 பேர் தான் யார், சபை. அத அல்டிமேட் பிளான். இந்த இடத்துல தேவன் அவர்களுக்கான ஒரு ட்ரைனிங் பிளேஸ் தான் என்ன பண்ணுறாருங்க, கொடுக்குறாரு. அப்படின்னா கிளியராக ஒரு விஷயத்தையும் நாம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முழுமையான ஒரு ஒன்னஸ் எப்போ வரும், எல்லாருக்கும் எப்போ வரும் அப்படி சொல்கிறத விட அங்கே யார் போவாங்களோ அவங்களுக்குள்ள மட்டும் இது எப்பவுமே இருக்கும். நான் சொல்கிறது புரிஞ்சுக்கலாம், நான் சொல்கிறேன்
வேற எப்படியும் என்ன பண்ண முடியாது, எதிர்பார்க்க முடியாது. அப்படி ஒரு ஆப்போசிட்டான ஒரு விஷயம் வரும்போது நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மைண்டில் அது யாருன்னு என்ன ஆகாதுங்க, தெரியாது அப்படின்னு முழுசாக சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம். யோவான் 13:34 வசனம். என்ன சொல்லிருக்கிறார், நியாயப்பிரமாணம் முழுசாக வரும்னு ஒருத்தர் நம்முடைய ஆண்டவர்கிட்ட க்வெஸ்சன் பண்ணும்போது அவர் சொல்லுவார். அதை பாடமாக கூட நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நிறைய கேட்டிருக்கோம். ஆனால் ஒரு நியூ கமாண்ட்மெண்ட் கொடுக்குறாராம். அது என்ன கமாண்ட்மெண்ட்டாக நமக்கு, சிம்பிள் கமாண்ட்மெண்ட்டுங்க. அவர் எப்படி நம்ம மேலே அன்பு கூர்ந்தாரோ அதே மாதிரி நாம் என்ன பண்ணுமா, மற்றவங்க கிட்ட அன்பு கூறணும். சரி, ஒரு கேள்வி ஒன்று வச்சேன் நான். என்ன வச்சேன், கொஞ்சமாக அது கண்டுபிடிக்க முடியுமா, எது அந்த ஓட்டத்திற்கே, அந்த ஒரு பரம அழைப்புக்கே, அந்த கிரீடத்திற்கே உரியவர்களானவர்கள் அப்படின்னு கொஞ்சம் அடையாளம் காண முடியுமா? வசனம் வாசிக்கலாம். யோவான் 13:35 வசனம். 35 வசனம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் என்ன பண்ணுங்க, அன்புள்ளவர்களா இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். எல்லாரும் என்ன பண்ணுவாங்களா, தெரிஞ்சு பார்க்கலாம். தெரியும், தெரிஞ்சோ தெரியாம இருக்கிறது பத்தி எல்லாம் சொல்லல. நான் என்ன பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இவங்க சப்ன்ற ஒரு ஜட்மெண்ட் ஆட்டிடியூட்ல போக கூடாது. தெரியுங்க அவங்க யாருதான், அவங்க சீஷர்கள் தான். எப்போ ஒருவரில் ஒருவர் அன்பு கூர்ந்தால், யாருடைய அன்பு அது? நம்ப காட்டுற அன்புலாம் கிடையாது. லவ்ன்றது ஒரு நாய்க்குட்டிக்கு இருக்கு. லவ்ன்றது யாருக்கு இருக்கு, ஒரு பூனைக்குட்டிக்கு இருக்குது, ஒரு குரங்குக்கு இருக்குது லவ், உலக ஜனங்களுக்கு இருக்கு, பெயர் கிறிஸ்தவர்களுக்கு இருக்குது, கடவுளே இல்லைன்னு சொல்றவனுக்கு கூட என்ன இருக்குது, ஏதோ ஒரு விதத்தில் அன்பு இருக்கு. அந்த அன்பை பத்தியே இங்க பேசல. இந்த அன்பு எந்த அன்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண்டவர் காண்பித்த ஒரு தெய்வீக அன்பு. அந்த அன்பு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே வேர்டில் சிம்பிளாக சொல்லி முடிக்கணும்னா, உயிரை கொடுக்கும். எதற்காக? சத்தியத்திற்காக. சகோதரர்களுக்காகவும் உயிரை கொடுக்கும். அந்த சகோதரன் சத்தியத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது, கீழ்படியாம போனாலும் உயிரை கொடுக்கும். ஆனா சத்தியத்தை விட்டு கொடுத்துட்டு என்ன பண்ணாதுங்க, உயிரை கொடுக்காது. சொல்ல புரிஞ்சுதுங்களா? கிளியரா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயத்த இருப்பாங்க. உதாரணம் யோசிச்சு பாருங்க, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எக்ஸ்ட்ரீமா யார் நேசிச்சார், எக்ஸ்ட்ரீமா யார் நேசிச்சார், 12 பேரு. ஆனா 12 பேர்லயும் என்ன இருந்தது, 3 பேர் இருந்தாங்க. 12 பேர் இருந்தாலும் 12 பேர்லயும் 3 பேர் இருந்தாங்க நேசிச்சார். 12 பேர் தாண்டி வந்தோம்னா அடுத்து யார் நேசிச்சிருப்பார், 70 பேர். ஆனா பரிசே சதிசேரில் பார்க்கும்போது என்ன சொல்லிட்டார், டைரக்டா அடிச்சார். விரியன் பாம்பு குட்டிகளே என்ன நேசிக்க மாட்டார், அவருக்காகவும் சேர்த்து என்ன பண்ணார், மறிச்சார். ஸோ இது கிளியரா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவோடைய சீஷர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, பண்ணுவாங்க. கிறிஸ்து இதை பண்ணாரு, அதனால பலவீனர்களை தாங்கலாமா? யோசிச்சு பாருங்க. ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் என்ன பண்ணுங்க, ஏத்துக்குங்க, அக்செப்ட் பண்ணிக்கங்க அப்படின்றார். யார, பிரதரன. ஏன்னா இந்த இடத்துல 14 என்ன பார்த்துட்டு இருக்கோம், டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் என்ன ஆகுது, அங்க வருது கான்சியஸ் டிஃபரன்ஸ் என்ன ஆகுது, மனசாசில என்ன ஆகுது, விஷயங்கள் வேறுபடுது. ஆனா என்ன பண்ணுங்க, அக்செப்ட் பண்ணுங்க. எப்படி புரிஞ்சுக்காதீங்க, ஆனா ஒரு சகோதரன் சத்தியத்தை விட்டு விலகும் போதும், சத்தியத்தை தவறா எடுத்து பேசும்பொழுதும் நான் என்ன பண்றேன், ஒரு தட் இஸ் நாட் லவ். அது அந்த சகோதரன் என்ன பண்றதே கிடையாதுங்க, நேசிக்கிறதே கிடையாது.
ஒரு சகோதரன் சத்தியத்துக்கு மாற நடக்கும்பொழுது, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம போகும்பொழுது, அவர் செய்யக்கூடிய காரியங்கள் பிரதர் நீங்க பண்றது சரின்னு அங்கீகரிச்சோம்னா அது என்ன கிடையாது, அது அந்த சகோதரன் ஜீவனை கொண்டு போய் சேர்க்குமா? அதனால தான் நம்ம நிறைய படிப்போம். உண்மையான சகோதரன் என்ன பண்ணுவான், என்ன பண்ணுவான், உண்மையான சகோதரன் என்ன பண்ணுவான், நம்ம லாங்குவேஜில் சொல்றேன், என்ன தெரியுமா, நம்ம லாங்குவேஜில் சொல்லணும்னா கூப்பிட்டு நம்ம கன்னத்திலே ரெண்டு அரை அரைஞ்சி சத்தியத்துக்கு என்ன பண்ணு, கீழ்ப்படின்னு சொல்லணும். இன்பமா ஆசையால என்ன பண்ண மாட்டாரு, பேச மாட்டார் அப்போ அந்த பாயிண்ட்ல. ஆனா அதுக்கு ஆப்போசிட் சென்ஸ்ல போச்சுன்னா அது என்ன கிடையாது, தட் இஸ் நாட் லவ். அன்புன்றது நம்ம என்ன ஒரு விஷயத்த வச்சுட்டு இருக்கிறோம், நம்மளுடைய ஒரு வரையறையே வேற. மனுஷனுடைய வரையறைக்கான ஒரு அன்பை பத்தி இந்த இடத்துல என்ன பண்ணல, பேசல. தேவ அன்புன்னு ஒண்ணு இருக்கு, தேவன் இஸ்ரேல் ஜனங்கள் நேசிக்கிறாரா, நேசிக்கிறாரா, சரி 60 லட்சம் யூதர்ல கொண்டிருக்க வச்சு ஏன் அனுபவிச்சாரா, தேவன் நேசிக்கலையா, நேசிக்கிறதுனாலதான் அந்த அன்பு. 6000 வருஷம் மனுக்குள்ள ஏன் கஷ்டப்பட்டிருக்கு, நேசிக்கிறதுனாலதான். இது லாங் டேர்ம் சொல்யூஷனுக்கு தான் எது பார்க்கும், அகாப்பே, அந்த ஒரு தெய்வீக ஒரு ஒழுங்குக்குள்ள ஒரு அன்பு இருக்கு பாருங்க, அந்த தெய்வீக ஒழுங்குக்குட்பட்ட ஒரு அன்பு. அந்த அன்பு எப்பவுமே மாறாதுங்க, எப்பவுமே மாறாது. ஆனா தெய்வீக ஒழுங்குக்கு உட்படாத அன்பு ரொம்ப நாள் என்ன பண்ணாது, அது நிலைச்சு நிற்காது, அது என்ன ஆகாதுன்னு பார்த்தா நீடிக்காது. ஸோ அதனால நாம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, எப்படி இருந்தாலுமே கிறிஸ்து மாதிரி எல்லாரும் என்ன பண்ணணும், நம்ம அக்செப்ட் பண்ணி பழகிக்கணும். இது என்ன அவ்வளோ பெரிய விஷயமா, ஏற்றுக்கொள்ளுங்கள், ஏற்றுக்கிறோமா? சில டைமில், சில டைமில் ஒரு சகோதரனோ அல்லது சகோதரியோ மோசமாகவே பண்ணிட்டுருக்குறாங்க, ஆவிக்குரிய அநாகரித்து ஆவிக்குரிய அநாகரிகங்களில் ஈடுபடுறதே ஒரு தொழிலாக கூட இருக்கும், எப்பவுமே விழுந்துட்டே இருப்பாங்க, உலக பிரகாரமான மைண்ட் போயிட்டே இருக்கும். ஆனா சகோதரன் தான், ஆனா சகோதரி தான், என்ன பண்ணும், சில டைம் என்ன வராது, மைண்டே அக்செப்டே பண்ணாது, என்னென்ன இவங்கெல்லாம் சத்தியத்தில் இருக்காங்களா அப்படின்னு என்ன ஆகாது, மைண்டுக்கு அக்செப்டே ஆகாது. ஆனா ஒரு வேர்ட் நல்லா பாருங்க, கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் என்ன பண்ணுங்க, ஒருவரை ஒருவர் அப்படி ஏற்றுக்கிறோமா, யோசிச்சு பாருங்க. அழகான ஒரு வார்த்தையை கொடுத்துருக்குறாங்க, அக்செப்ட் பண்ணணும்னா முழுசா ஏற்றுக்கொள்ளணும், டாலரேட் பண்றது பெரிய விஷயம் கிடையாது. ஒரு விஷயத்த டாலரேட் பண்ணிட்டு போறது ஈஸி, சகிச்சுட்டு போறது ஈஸி, அது பண்றாங்க நான் என்ன பண்றேன் எல்லாம் பண்றாங்க சகிக்கிற, அது ரொம்ப ஈஸி. அதை ஏற்றுக்கொள்றது தான் நம்மளுடைய வெற்றி இருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க, எவ்வளோ ஒரு மோசமான ஒரு பிராணிகளை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுட்டு இருக்கிறோம், கரெக்டா இல்லையா? ஏன்னா அப்படி ஏற்றுக்கொள்றது நிமித்தம் தேவன் என்ன பண்ணுறாருங்க, அவரு மகிமைப்படுத்துறாரு. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பரிபூரணம், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பரிபூரணம் முழு மனசோட நம்மளுடைய பலவீனங்களை என்ன பண்ணுது, ஏற்றுக்கொள்ளுது. அப்போ நம்ம யாரு, அவருடைய பரிபூர்ணமா, அபூரணம். ஒரு பரிபூர்ணமே ஒரு அபூர்ணத்தை இப்படி ஏற்றுக்கும் போது ஒரு அபூர்ணம் அதோட கம்மியா பண்ணுமா, என்ன பண்ணும் யோசிச்சு பாருங்க, அப்படி பண்றோமா? ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில டைம்ல நமக்கு நிகர் என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க இருக்க மாட்டாங்க. ஆனால் அப்படி யோசிச்சிருந்தாருன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் பர்ஃபெக்ஷன் எடுத்து வச்சிருந்தார் அப்படின்னு மாதிரி என்ன இருக்கும், அப்படிதான் அப்படி இருந்தா என்ன இருக்கும், அப்படிதான் இருக்கணும், ஒன்னும் ஒண்ணுமே பண்ண முடியாது. எவ்வளோ ஒரு அபூர்ணங்களை அவருடைய பரிபூர்ணம் ஏத்துக்குச்சு, யோசிச்சு பாருங்க. யாருன்னு தெரியும், மேத்யூ டாக்ஸ் கலெக்டர், எப்படி பார்த்துச்சு, எப்பேற்பட்ட அபூர்ணம். ஆனா என்ன பண்றாரு, அவரு அக்செப்ட் பண்ணிட்டாரு.
பீட்டர் பீட்டர் யோசிச்சு பாருங்க, வீக்னஸ்னாலே யாரை தான் யோசிப்போம் நம்ம? பிஃபோர் பெண்டிகோஸ் சொல்கிறேன் நான், பெண்டிகோஸ் மாதிரி வீக்னஸ்னாலே யார் தான்? அப்போஸ் நான் எப்பயாவது தான் அங்கே அப்படியே என்ன பண்ணுறாருங்க, அவர் அக்செப்ட் பண்ணுறாரு. மோசமான பா யோசிச்சு பாருங்க, மகளிர் மரியாதை யோசிச்சு பாருங்க, பிசாசு எத்தனை பிசாசு, எத்தனை பிசாசுங்க, எத்தனை பிசாசு உண்ணா, எத்தனை பிசாசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு பிசாசு. ஸோ அப்படி இருக்கும்போதும் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அக்செப்ட் பண்ணும்பொழுது நாம் நம்ம சகோதர ஐக்கியத்துக்குள்ளே நிறைய என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேரியேஷன்ஸ் இருக்கும். எதில் வேரியேஷன்ஸ் இருக்கும்? வளர்ச்சியில் வேரியேஷன்ஸ் இருக்கும். அந்த கீழே ஒன்று இருக்குல்ல, ஃபஸ்ட்டில் இருக்குல்ல, அது எவ்வளோ வளர்ந்துருக்கு, ரொம்ப சின்னதான வளர்ச்சி. ஒருவேளை 10 வருஷமா அப்படியே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணலாம், என்ன பண்ணுவீங்க? என்னதான் இருந்தாலும் அது என்ன இருக்கு, அங்கே வளர்ந்துருக்கு. புரிஞ்சு நான் சொல்றது, என்னதான் இருந்தாலும் என்ன இருக்காது, வளர்ந்துருக்கு, கொஞ்சம் வளர்ந்துருக்குல்ல, அது என்னதான் இருந்தாலும் அது என்ன ஆயிடுச்சு, அதுக்குள்ள என்ன இருக்கு, நியூ கிரியேஷன், தேவனுடைய வித்து. அதுக்கு கணம் கொடுக்கணும். அப்போ சகோதரர் எதை வச்சு பார்க்க கூடாதுங்க, மாம்சத்தை வச்சு பார்க்க கூடாது. இந்த அளவுக்கு ஒரு முதிர்ச்சி தன்மையை எப்போ வளர்க்குறோமோ அப்போதான் பவுல் சேர்த்துக்கிறாருல ஒரு டிஸ்ல, அவர் சும்மா சேர்த்துக்கிறாருன்னு நினைக்கிறேன் நான். நம்ம இப்படிலாம் வளரணும்ல, கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட்டுக்காக சேர்த்துக்கிறாருன்னு நினைக்கிறேன் நான். பட் யோசிச்சு பாருங்க, இந்த லிஸ்ட்ல இப்படி ஒரு லைஃப் வாழ்ந்தோம்னா எப்படி இருக்கும்? ரோமர் 15:8-9. ரோமர் 15:8 முதல், மேலும் பிதாக்களுக்கு பண்ணப்பட்ட வாக்குத்தத்தங்களை உறுதியாக்கும்படிக்கு தேவனுடைய சத்தியத்தின் நிமித்தம் இயேசு கிறிஸ்து விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு ஊழியக்காரரானார் என்றும், புறஜாதியாரும் இரக்கம் பெற்றது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள் என்றும் சொல்லுகிறேன். அந்தபடி இது நிமித்தம் நான் புறஜாதிகளுக்குள்ளே உம்மை அறிக்கை பண்ணி உம்முடைய நாமத்தை சொல்லி சங்கீதம் பாடுவேன் என்று எழுதியிருக்கிறது. இந்த வசனத்துல என்ன சொல்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிளியரா யூதர்களும் புறஜாதிகளும் மிக்ஸ் பண்றது இந்த காம்பினேஷனை யோசிச்சு பார்க்க முடியாது அவருடைய காலப்பகுதியில். ஆனா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யாருக்கு ஊழியம் பண்ணிருக்காராமா? யூதர்களுக்கும் ஊழியம் பண்ணிருக்காரா, புறஜாதிகளுக்கும் என்ன பண்ணிருக்கிறாராமா, ஊழியம் பண்ணிருக்கிறாராமா? அப்படின்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதை பார்க்கல, என்ன பேக்ரவுண்டுன்றது என்ன பண்ணலன்னு பார்த்தீங்கன்னா பார்க்க, அவங்க எப்படி இருக்கிறாங்கன்றதை என்ன பண்ணல பார்க்காம ஒரே விஷயமா தான் பார்த்துருக்காரு, நியூ கிரியேஷனாக பார்த்துருக்காரு. அப்படின்னா என்ன சஜஸ்ட் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, நாமளும் பரிசுத்தவான்களுக்கு வெவ்வேறு விதமான பேக்ரவுண்ட் இருந்தாலும், அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் வேறு மாதிரி இருந்தாலும், அவங்களுடைய வளர்ச்சியில் விதங்கள் இருந்தாலும், பலவீனங்களில் வேறுபட்டிருந்தாலும், நாமளும் அவங்களுக்கு ஊழியம் செஞ்சு என்ன பண்ணுங்க, அன்பு செலுத்தணும். ஏன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யூதர்களுக்கு எதுக்காக ஊழியம் பண்ணாராமா, அவர்களுடைய பிதாக்களுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்திற்கு உண்மையாக இருக்கிறதுக்காக அப்படி ஊழியம் பண்ணாராம். புறஜாதிகளுக்கு ஏன் ஊழியம் பண்ணாராமா, தேவனுடைய கிருபை இருக்கு இல்லையா, தேவனுடைய கிருபை அப்படின்ற அந்த ஒரு குவாலிட்டியை, அந்த ஒரு தேவனுடைய கிருபையை மகிமைப்படுத்துறதுக்காகவே யார் ஊழியம் பண்ணியிருக்கிறாரு, புறஜாதியாருக்கு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊழியம் பண்ணியிருக்கிறாரு. அப்படின்னா புறஜாதியாரும் இப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சாக்கியத்துக்கு, இப்பேற்பட்ட ஒரு வாய்ப்புக்கு, இப்பேற்பட்ட ஒரு பரம அழைப்புக்கு பாத்திரவான்கள் என்று பழைய ஏற்பாடே என்ன பண்ணியிருக்காமா, தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்காமா, அப்படியே கொண்டு வரார். அதனால தான் ரோமர் 15:4 என்ன சொல்லிட்டாருங்க, தேவ வசனத்தை பற்றி ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டோட இம்பார்ட்டன்ஸை பற்றி சொல்லிட்டு இருக்காரு. புறஜாதிகளே உங்களை பற்றி எங்கேயே தீர்க்கதரிசனமாக சொல்லப்பட்டிருக்கு, பழைய ஏற்பாட்டில் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசனமாக சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய அடுக்கடுக்காக என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா வசனத்தை எடுத்து வைக்கிறேன், வசனம் வாசிக்கலாம். ரோமர் 15:9 அப்படி போடும்பொழுதே மேலே என்ன கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது பழைய ஏற்பாட்டிலேருந்து எங்கே எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு ரெஃபரன்ஸ் போட்டிருக்கேன், அந்த ரெஃபரன்ஸ் நோட் பண்ணிக்கங்க, நீங்கள் வீட்டில் போய் பார்த்துங்க. ரோமர் 15:9 பழைய ஏற்பாட்டிலிருந்து கோட் பண்றார், படிங்க, அப்படியே படிங்க, அதை படிங்க. அந்தபடி இது நிமித்தம் நான் புறஜாதிகளுக்குள்ளே உம்மை அறிக்கை பண்ணி உம்முடைய நாமத்தை சொல்லி சங்கீதம் பாடுவேன் என்று எழுதி இருக்கிறது. சோ இது நிமித்தம் நான் புறஜாதிகளுக்குள்ளே உம்மை அறிக்கை பண்ணி உம்முடைய நாமத்தை சொல்லி சங்கீதம் பாடுவேன் என்று எழுதியிருக்கிறது. அப்படின்னா யாரை பத்தி தீர்க்க தரிசனம் எழுதப்பட்டிருக்கு, யாரோ ஒரு ஜாதி போல இருக்குது இல்லையா, நம்மளை பத்தி. கொஞ்சம் டீப்பா யோசிச்சு பாருங்க,
நம்மளை பத்தி பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லலாம்? சரி, நாம பைபிள்ல இருக்கோமா, நாம பைபிள் இருக்கோம் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லலாம்? பைபிள் இருக்கோம். நம்மளை பத்தி எப்ப சொல்லப்பட்டிருக்குங்க? எப்பயோ பழைய ஏற்பாட்டுல. யார் சொல்ல வச்சது? தீர்க்கதரிசிகளை, சங்கீதக்காரன் யார் பாட வச்சது? யார் பரிசுத்தாவினாலும் ஏவனதுங்க தேவன். ஏன் அப்படி சொல்றாரு? ஏன்னா இதெல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி அவர் மைண்ட்ல படிச்சிட்டார். எதை? புது சிருஷ்டிய. ஆக்சுவலா புது சிருஷ்டி தான் ரொம்ப பழைய சிருஷ்டி. அவர் மைண்ட்ல அங்க இருக்குது அந்த ஃபேமிலி, த டிவைன் ஃபேமிலி, த ஃபேமிலி ஆஃப் இம்மார்டல்ஸ், சாகாமை உள்ள அந்த அந்த தன்மை உடையவர்களுடைய குடும்பம். அதுக்குள்ள இருந்து யார் எடுக்கிறாரு? புறஜாதிகள் அதில் இருக்கிறாங்க அப்படின்றது தேவனுடைய திட்டமா இருக்கு. அதை அங்க கோட் பண்ணியிருக்காரு, அதை பவுல் ப்ரூஃப் பண்றாரு. அடுத்த வசனம் வாசிக்கலாம், 10 வசனம். மேலும் புறஜாதிகளே அவருடைய ஜனங்களோட கூட களி கூறுங்கள் என்கிறார். அவருடைய ஜனங்களோட கூட களி கூறுங்கள் அப்படின்னு அர்த்தம். யூதர்களுக்கான அந்த ஒரு ஸ்லாக்கியம் யாருக்கு போதுங்க? இப்போ புறஜாதிகளுக்கு. அவங்க கூட சேர்ந்து நீங்க என்ன பண்ணுங்க? களி கூறுங்கள். 11 வசனம். 11 வசனம். மேலும் புறஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லாரும் அவரை புகழுங்கள் என்றும் சொல்லுகிறார். இதெல்லாம் எங்க இருந்து கோட் பண்ணிட்டு வந்துட்டு பழைய ஏற்பாடு, அதோட ரெஃபரன்ஸ் மேல கொடுத்துருக்கு. இது சங்கீதம் 117 கோட் பண்ணிருக்காரு. அடுத்த வசனம் 12 வசனம். 12 வசனம். மேலும் ஈசாயின் வேரும் புறஜாதியாரை ஆளும்படிக்கு எழும்புகிறவருமாகிய ஒருவர் தோன்றுவார், அவரிடத்தில் புறஜாதியார் நம்பிக்கை வைப்பார்கள் என்று ஏசாயா சொல்லுகிறான். அவர் மேல புறஜாதிகள் என்ன பண்ணுவாங்க? மொத்த ஹோப் நம்பிக்கை கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க? வைப்பார்கள் அப்படின்னு அவரும் சொல்றாரு. இந்த புறஜாதிகளை யாரும் ஏத்துக்கினதுங்க? தேவன். யூதர்களும் என்ன பண்ணிட்டாங்க? ஒரு கட்டத்தில் அக்செப்ட் பண்ண முடியாம உண்மையான தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற யூதர்களும் என்ன பண்ணிட்டாங்க? சத்தியத்துக்குள்ள வந்த யூதர்கள் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இது எல்லாம் முன்னாடி என்னவா இருக்குது? தீர்க்க தரிசனமா இருக்குது. யார் வருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதோ இவர் இருக்காருல்ல, யாரு? உடம்பு ஃபுல்லா புண்ணு, நாய் வந்து நக்கும், மோசமான நிலைமை, பேத்தட்டிக் கண்டிஷன், பரிதாபத்திற்குரிய ஒரு நிலைமையில எப்படி இருந்தோம் யோசிக்கவே முடியுதா? இவங்கள யார் ஏத்துக்கொண்டான்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நம்ம சகோதரர் ஏத்துக்கலாமா? சகோதரர் பலவீனத்தை ஏத்துக்கலாமா? ஏன்னா ஏதாச்சும் திடீர்னு ஒரு புண்ணை பெருசா சொல்லிடுவோம். புண்ணுனா என்ன? பாவம். ஞானஸ்தானம் எடுத்த பிறகு பாவம் பண்ணுவோமா? பண்ண மாட்டோம்னு சொன்னா பொய்யர் அப்படின்னு யார் சொல்லிட்டார்? அப்படி ஆண்டவர். ஆனா என்ன பாவம் பண்ண மாட்டோம்? துணிகர பாவம் பண்ண மாட்டோம், சரியா? அது புது சிருஷ்டிக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. தெரிஞ்சே சின் பண்ணாது. ஆனா அறியாமையான ஆதாமனுடைய விழுகைக்கு உட்பட்ட பாவத்தை என்ன பண்ணுங்க? செய்யும். ஆனா இப்படி இருந்தவங்களை நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கும் போது நம்ம என்ன பண்ணுறோம்? சில டைமில் எங்கேருந்து வருது இவருக்கு ப்ரைடு? மேட்டுமே எங்கே வருது இவருக்கு? இவருக்கு எங்கேருந்து வருது ஈகோ? எங்கேருந்து வருது இவர் ஒரு 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 கரப்டான மைண்ட் எங்கேருந்து வருது இவருக்கு? எதனால் வருது? அப்போ இவர் பெரியாள் நினச்சிக்கிறாரோ? ம், அப்போ எதை மறந்துட்டுருக்கிறாருன்னு அர்த்தம். எங்கேருந்து வந்தோம்? கொஞ்சம் ஐஸ்வர்யாவோட இடத்துக்கு போன பிறகு என்ன மறந்துடுறாரு போல இருக்கு? எதை மறந்துடுறாரு போல இருக்குங்க? எங்கிருந்து வந்தோன்றது மறந்துடுறாரு போல இருக்கு. வெறுக்க முடியுமா? அப்ப பலவீனத்தை, ஏதாச்சும் ஒரு பலவீனத்தை அப்படியே பெருசா பார்க்க முடியுமா? அதை குற்றம் சொல்ல முடியுமா? யோசிச்சு பார்க்கணும். எத்தனை புண்ணோடு இருந்தோம்? எத்தனை புண்ணு நமக்கு ஏற்றுக்கலாமா? தாராளமா என்ன பண்ணுங்க? ஏற்றுக்கொள்ளணும். இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தோம்னா ரோமர் 12 இருந்து அப்படியே பார்த்துக்கணும். அந்த மறுரூபம் இப்படி ஆச்சுன்னா ஒரு செக்லிஸ்ட் 1 by 1 பார்த்தோம். இவ்வளோ விஷயம் பார்த்தோம். 13 அதிகாரத்தில் இவ்வளோ விஷயம் பார்த்தோம். இவ்வளோ இந்த சூழ்நிலையில் தான் வாழ வைக்கிற. அப்போ எல்லாரும் அப்படியே ஒன்றா ஒரு சமாதானமான சூழ்நிலைகள் அப்படி எப்பவுமே தேவன் நிற்கிறதில்ல. இப்படி ஒரு சூழ்நிலையில் இப்படி எல்லாமே செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன். 12 இருந்து 15 அதிகாரம் 13 வசனம் வரைக்கும் நம்ம பார்க்குறோம்ல, எல்லாம் செஞ்சோன்னா எப்படி இருக்கும்?
இவ்வளோ தூரம் சொல்லிட்டார்ல, செஞ்சனா எப்படி இருக்குன்ற ஒரு பேச்சு கிடையாது, என்ன பண்ணணும் நம்ம செய்யணும். அதனால எப்படி முடிக்கிறாருன்னா, பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படி படிங்க. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. உங்களை நிரப்புவாராக அப்படின்ற அப்படி சொல்லி அவருடைய மேஜர் பார்ட் என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா முடிவுக்கு கொண்டு வரார். ரோமர்ல அப்படியே திங்க் பண்ணி, இதை விட ஒரு ரைட்டிங் யாருனா எழுத முடியுமா? இதை விட ஒரு கவுன்சிலிங் யாருக்குன்னு தேவையா? சரியான பாத்திரமா யார் பயன்பட்டிருக்காரு? சான்ஸே இல்லை. சரி, ஒரு ஒரு பாத்திரம் தேவனுக்கு பயன்படணும்னா அந்த பாத்திரத்தை மகிமையா பேசல, இப்படி பயன்பட்டது நிமித்தம் அந்த பாத்திரத்தை என்ன பண்ணணும் நம்ம மகிமையா பேசணும். எவ்வளோ அழகா தேவன் எதுக்காக வச்சார புறஜாதிகளுக்காக, அந்த ஒரு விஷயத்த சரியா என்ன பண்ணிருக்கிறார் நம்மளுடைய அப்போஸ்தலன் எப்போ என்ன பண்ணாருன்னு செஞ்சு காமிச்சிட்டாரு. ஸோ இதில் கிளியரா இந்த ஒரு மேஜர் போர்ஷன் இருக்குல்ல ரெண்டாவது பகுதி, அது இந்த வசனத்தோடு ஒரு முடிவுக்கு என்ன பண்ணுறாருங்க கொண்டு வராரு. 12 அதிகாரத்துலேருந்து பார்த்த எல்லா விஷயத்தையும் முடிவுக்கு என்ன பண்ணுறாரு அப்போஸ்தலன் எப்போ கொண்டு வந்துட்டாரு. அவர் இந்த பரிசுத்தமாக்கப்படுதலை குறித்த அவருடைய லெக்சர் இருக்குல்ல, அந்த செக்லிஸ்ட் 1 by 1 கொடுத்துட்டு இருந்தா, இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் செய்யணும், எழுதி வச்சிருக்கோமா வீட்டில் அப்படியே எழுதி வச்சிருக்கோமா? அங்கே பிரச்சனை இல்லை, எங்கே எழுதி வைக்கணும்? இங்கே எழுதி வச்சிருக்கோமா? என்னதான் நம்ம பரிசுத்தமாக்கப்படுதலுக்கு கிரியை செய்ய செஞ்சாதான் பரிசுத்தமாக்கப்படுறதா இருந்தாலுமே கூட அதுக்கு என்ன வேணும் தெரியுங்களா? விசுவாசம் வேணும். எந்த கிரியை பண்ணாலுமே அதில் என்ன வேணும் நமக்கு? விசுவாசம் தான் என்ன நமக்கு ஆனால் ஃபவுண்டேஷன். அதை மறந்துடக்கூடாது. அது போட்டுட்டார். எப்பயோ போட்டார். 11 ஸ்ட்ராங்காக போட்டாச்சு. புரிஞ்சுங்களா? அந்த விசுவாசத்துக்கு மேலே தான் எது கட்டப்படுது. இந்த கிரியைகள் மூலம் நாம் பரிசுத்தமாக்கப்படக்கூடிய விஷயம் நம்ம புது சிருஷ்டியுடைய வளர்ச்சிக்குரிய ஒரு விஷயம். ஸோ கிளியராக அது அதெல்லாம் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாரு இந்த இந்த வசனத்தில், 13 வசனத்தில், இன் பிலீவிங் அப்படின்றார். மே த காட் ஆஃப் ஹோப் அப்படின்றார். அவர் பேர் என்ன தேவனா? நம்பிக்கையின் தேவனா. அது ஏன் நான் போல நம்ம அவர் மேலே நம்பிக்கை வைக்கிறதுக்கு நிறைய வாக்குத்தத்தை என்ன பண்ணியிருக்கார் தேவன் கொடுத்துருக்கிறார். அதனால தான் எசேக்கியல் நிறைய தரிசனங்களில் தேவனை சுற்றி எதை சூழ்ந்துருக்கும்னு பார்த்தீங்கன்னா, வானவில் சூழ்ந்துருக்கும். வானவில் எது கம்பேர் பண்ணுவோம்? ப்ராமிசஸ். அப்படின்னா அவரை சுற்றி ப்ராமிஸ் வச்சிருக்கிறார் தேவன். அது அந்த ப்ராமிஸ் மேலே நமக்கு என்ன இருக்குது? நம்பிக்கை. நம்பிக்கையின் தேவனா இல்லையா? அப்பேற்பட்ட நம்பிக்கையின் தேவன் உங்களை எதில் நிரப்பணும்னு முடிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நம்பிக்கையினால நமக்கு வரக்கூடிய சந்தோஷம் ஒன்று இருக்கு, ஒரு சமாதானம் இருக்குங்க. அது யாருக்குமே கிடைக்காத ஒரு தேவ சமாதானம். இதெல்லாம் ஏன் கிடைக்குதுன்னா, அவரை நாம் நம்புறதுனால என்னாகுதாமா கிடைக்குதான். அதனால் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் வரக்கூடிய இந்த ஒரு நம்பிக்கையில் நீங்கள் என்ன ஆகுங்க? ஓவர்ஃப்ளோ ஆகுங்க அப்படின்றார். ஓவர்ஃப்ளோன்னு என்ன அர்த்தம்? நிரம்பி என்ன பண்ணுங்க, வழிங்க. இது இதோட ஒரு கன்க்ளூஷன் தேவையா பாருங்க. ஆனால் நம்ம இவ்வளோ கிரியைகள் நம்ம செய்யணும்னா பரிசுத்தமாக்கப்படுறது அவருடைய உதவி இல்லாமல் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. அப்படின்னா மனத்தாழ்மையோடு அவருக்கு என்ன பண்ணணும், நாம் ஒப்பு கொடுக்கணும் நம்மளை. அதுதான் சொல்கிறார், உங்கள் மனதை என்ன பண்ணுங்க, மறுரூபமாக்குங்கள். மைண்ட் அப்படியே என்ன பண்ணி ஆகணும், அப்படியே மாற்றணும். டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லைன்னா அப்படியே தான் மைண்ட் இருக்கும்னா அழைப்பையே புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். அப்படியே என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாற்றணும். யாரை மாதிரி மாற்றணும் அந்த மைண்டை? யாருக்கு ஈக்குவலாக கொண்டு போகணும்? கிறிஸ்துக்கு ஈக்குவலாக, தேவனுக்கு ஈக்குவலாக என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொண்டு வரணும். அதுதான் பவுல் என்ன சொல்கிறான்னு பார்த்தா, இந்த இந்த வளர்ச்சி இருக்கல, இந்த என்டையர் ப்ராசஸ் போக 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 நம்ம நம்பிக்கை அப்படியே என்ன ஆகுமா? பெருகும். ஓவர் ஃப்ளோ அப்படியே ஆகும். உண்மைதான், அது அப்படி தான் ஆகும். உண்மையாகவே அவருடைய உதவியில் நம்ம இதெல்லாம் செய்ய 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 நமக்கே என்ன தெரியுமா தோணும், நம்ம மாஸ்டர் மாதிரியே ஆயிட்ருக்கோம், நம்ம ஆண்டவர் மாதிரியே என்ன பண்ணிகிட்ருக்கோம், மாறிட்டுருக்கோம். எதனால் அப்படி மாறிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பரிசுத்தாவின் வல்லமையினால் மாறிட்டுருக்கோன்னு அப்படி புரியும் போது நாம் தேவனுடைய பிள்ளைகள் தான்னு
நம்மளுடைய வாழ்க்கையை பரிசுத்த ஆவி இந்த ஸ்பிரிட் என்ன பண்ணுதாம்மா, விட்னஸ் பண்ணுது, சாட்சி. இப்படி மட்டும் வாழ்ந்து முடிக்கும் பொழுது ரோமர் 11 அதிகாரம் வரைக்கும் ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் போட்டு விசுவாசத்தை, அதுக்கு மேலே 12 அதிகாரத்திலிருந்து 15-13 வரைக்கும் பார்த்த அத்தனை விஷயத்தையும் வாழ்க்கையில் செஞ்சு முடிக்கும் பொழுது நம்ம புது சிருஷ்டி என்ன ஆயிருங்க, பிறந்துடும், வெளியே வந்துடும். ஏன்னா கருவாக இருந்துச்சு, வளர்ந்து 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 அழகான ப்ராசஸில் எங்கேயோ இருந்த நம்மளை என்ன வாக்குறார், விசுவாசத்தினால் நீதிமான் ஆக்குறார். அப்படி நீதிமான் ஆக்கப்பட்டோம், யாருடைய ஈக்குவல் ஆகிறோம், ஆதாமுடைய பரிபூர்ண நிலைமை. ஞானஸ்தானத்தில் எதை சாகரிக்கிறோம், அந்த பரிபூர்ண, ஞாபகம் இருக்கா இந்த ப்ராசஸ், அந்த பரிபூர்ண நிலைமை என்ன பண்ணிருக்கோம், கொன்னாச்சு. அங்கேயே ஹியூமனிட்டி என்னாச்சுங்க, வாழும் உரிமைகள் செத்தாச்சு. எது உது உருவாகுதுங்க, புது சிருஷ்டி. அது வளரணும்னா எதை பண்ணணும், ஆனால் எதுக்குள்ளே வச்சுட்டாரு, இந்த சாகடிச்ச பாடிக்குள்ளே வச்சுட்டாரு. இதை வச்சுட்டு இதுக்குள்ளே எது இது இது இதுதான் டைரக்ட் பண்ணும், இந்த பாடி எது தான் டைரக்ட் பண்ணும், அந்த புது சிருஷ்டியை கரு டைரக்ட் பண்ணி டைரக்ட் பண்ணி இந்த இந்த அதிகாரங்களை பார்த்து அத்தனை விஷயங்களை வாழ்க்கையில் செய்ய 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 அப்படியே என்ன ஆகிட்டே இருக்கும், வளரும். ஒரு கட்டத்தில் என்ன ஆயிரும், பிறந்துடும். இதை விட அச்சீவ்மெண்ட் வேறதா இருக்கா, இதோட வாழ்க்கையோட பலன் வேறதா இருக்கா. ஆனா இது மறுபடியும் என்ன ஆகாதுங்க, கிடைக்காது. சும்மா எக்ஸாம்பிளுக்கு மறுபடியும் ரோமர் இத்தனை அதிகாரத்தை பார்க்க முடியுமா, 77 வாரத்தை இத்தனை அதிகாரத்தை பார்க்க முடியுமா, இதுக்கே என்ன பண்ண முடியும், இதுக்கே என்ன சொல்றோம், ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவோம், கரெக்டா. இப்போ அப்படி யோசிச்சு பாருங்க, திருப்பியும் கிடைக்குமா, நேற்று கூட பதில் அழகாக சத்திய சப்ஜெக்டில் சொன்னார், திரும்பியும் போய் தேவனே எக்ஸ்ட்ரீமாக நான் சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன், தேவனே எக்ஸ்ட்ரீமாக நான் மைண்டை மாற்றிக்கிறேன், தேவனே சகோதரன் நான் பகைக்கலை, தேவனே நான் சகலத்தையும் தாங்குறேன், தேவனே நான் சகலத்தையும் சகிக்கிறேன், ஒரு பிரயோஜனமும் இல்லை. இந்த ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டோன்னா பயங்கரமான ஒரு வாழ்க்கை என்ன பண்ணலாங்க, வாழலாம். அவர் மாஸ்டர் பீஸ் என்ன பண்ணுறாரு, அப்போஸ் நான் எப்போ அவங்க முடிக்கிறாரு, இதெல்லாம் எழுதியிருப்பார்ல, யாரு யாரு, பவுலா, பவுல் சொல்ல அவர் எழுதியிருப்பார், அவருக்கு எப்படி இருந்திருக்கு. இந்த ஒரு விஷயத்துல பவுலுக்கு அப்படியே டைரக்ட் ஆகுறதா, இதெல்லாம் ஆவியில் என்ன பண்றார், உணர்த்தப்படுறார். அப்ப பவுலுக்கு என்ன தெரியும், யார் சொல்றாருன்னு தெரியும், தேவனுடைய வழிநடத்துதல். அது யார், கைது கருவிதான் யாரு, பவுல். அது அவர் எப்படி ஃபீல் பண்ணியிருப்பார், இந்த லெட்டரை வாங்கி இந்த பார்ட் வரைக்கும் படிச்சிருப்பாங்களே யாரு, ரோம் எக்லேசியா, இது வரைக்கும் என்ன பண்ணல பவுல, பார்க்கல, பார்க்கலன்னா என்ன அர்த்தம், அதுல நிறைய பேர் பார்க்கலன்னா அவரு வந்து அங்க பார்க்கல, அதுல இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு யாருக்கு நல்லா தெரியும்னு பார்த்தீங்கன்னா பவுலுக்கு நல்லா தெரியும், நேரில் பார்த்துருக்காங்க. ஆனா அநேக சகோதரர் என்ன பண்ணல, இன்னும் சில சகோதரில் அவர் பார்த்துருக்கார், நிறைய பேர் பார்த்துருக்கிறார், ஆனால் நிறைய பேர் என்ன பண்ண முடிந்திருப்பாருங்க, பார்க்காம இருந்திருப்பார். அவருடைய ரூபம் என்னன்னு யாருக்கு தெரியாது, தெரியாது, மேபி புதுசாக வந்திருக்கலாம், அவர் எப்படி இருப்பார்னு கூட தெரியாது. நமக்கு தெரியுமா யார் அவர், அவர் எப்படி இருப்பார், யார் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி இருப்பார், தேவன் எப்படி இருப்பார், யோசிச்சு பாருங்க. ஆனால் இதெல்லாம் நம்மளை வழிநடத்திட்டு வருது பாருங்க, என்றைக்கோ இருந்த லெட்டர், இன்றைக்கும் என்ன பண்ணிருக்கு, பேசிட்டு இருக்கு. வாழும் நிருபங்கள் இப்படிதான், இதே திரும்ப நமக்கு கொடுக்குறாரு தேவன், இதே மாதிரி பின்னாடி நம்ம அப்படியே பேசிட்டு இருக்கிறோம்ல, முதலாம் கால சபைய அப்படியே பின்னாடி பயங்கரமா பார்ப்போம். 7 கால சபைன்னு ஒண்ணு இருந்துச்சு, அந்த 7 கால சபையில் இப்படி எல்லாம் இருந்தாங்க, இப்படி எல்லாம் வாழ்க்கையை வாழ்ந்தாங்க, இப்படி ஒரு டெடிக்கேட்டட், இப்படி அர்ப்பணிக்கப்பட்டவர்கள். அதுல நம்ம பேர் வந்துச்சுன்னா இப்படி இருக்கும், யோசிச்சு பார்க்கலாம். ஸோ இதோட அப்போஸ் நான் பவுல் எந்த பாயிண்ட்டுக்கு வருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் இதுக்கப்புறமா வரக்கூடிய வாரங்களில் ரொம்ப ஒரு கடினமான ஒரு பகுதி தான், ஏன்னா முடிக்கக்கூடிய பகுதிக்குள்ளே வரும், பர்சனல் ஐட்டம்ஸ் ஷேர் பண்ணுவார். அந்த எக்லீஷாக்கு, ரோம் எக்லீஷாக்கு அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு தனிப்பட்ட அன்பு இருக்குல்ல, அதை பற்றியும் சில முக்கியமான காரியங்களை குறித்தும் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிவிட்டு, கடைசியில் அவருக்கு பரிச்சயமான செயின்ஸ் பரிசுத்தவான்கள் இருப்பாங்க, அவங்கள பற்றி அப்படியே என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா
எழுதிட்டே வரப்போறாரு. அந்த ஒரு கடைசி பகுதிக்குள்ள நாம் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வரக்கூடிய வாரங்களில் நாம் கடந்து செல்ல போறோம். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். செய்திக்கு தேவனுக்கு நன்றி. நம்முடைய கூடுகையின் முடிவு பாடலாக தோத்திரம் இயேசுநாதா என்று தொடங்கும் பாடலை நாம் அனைவரும் இணையதளத்தில் இணைந்து பாடலாம். தோத்திரம் இயேசுநாதா என்று தொடங்கும் பாடல்.
கிறிஸ்தேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ரோமர் 14 அதிகாரத்தினுடைய அந்த கன்க்ளூஷனை நாம் வந்து பார்த்தோம். எடுத்த உடனே அற்ப விசுவாசியே சொல்லிட்டு பேதுரு நம்முடைய ஆண்டவர் வந்து சொல்கிறாரு. கடலில் தைரியமாக தான் இறங்கி நடக்கிறாரு. கொஞ்சம் தூரம் போனவுடனே அவருக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு பய உணர்வு வந்த உடனே அவர் அவருடைய விசுவாசம் போயிடுச்சு. அதனால தான் இயேசு கிறிஸ்து ரொம்ப கிளியராக அற்ப விசுவாசியேன்னார். இப்போ நாம் அவர் சொல்லும் போதே நம்மளுக்கு வந்து ஒரு சிரிப்பு வந்துச்சு இல்லைங்களா, அவர் அற்ப விசுவாசி, அவருக்கு தைரியம் இல்லைன்ற மாதிரி. இப்போ இயேசு கிறிஸ்து நம்மளை கடலில் இறங்கு அப்படின்னு சொன்னால் நம்ம இறங்குவோம்மா. அதாவது வந்து நான் உங்ககிட்ட வரட்டுமான்னு கேட்டு பேதுரு வந்து இறங்கி போனார். நாம் கேட்காமே விசுவாச கப்பலை விட்டு அடிக்கடி கடலில் இறங்கிறோம். கடலில் எதுக்கு, உலக லெவலுக்கு இறங்கிறோம். நாம் தைரியமாக இறங்குறோம். அப்போ பேதுரை விட தைரியம் ஜாஸ்தியாக இருக்குதான். ஆ, நம்மளுக்கு தான் பாருங்க, பேதுரானா ஒரே முறை தான் இறங்கி நடந்தார் கடலில். நாம் எத்தனை முறை நான் இறங்கி நடக்கிறோம்? ஓ, கடலுக்கு உள்ளே உள்நீச்சல் வேலை அடிக்கிறோம். அப்புறமா கொஞ்சம் மூச்சு திறந்தோம், ஐயோ ஆண்டவரே காப்பாற்றுங்கன்னு. அதுக்கு வேறு ஒரு வசனத்தை வச்சுக்கிறோம், நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான். நான் ஏழு தரம் கடலில் குதிக்குவேன், அப்புறமா விசுவாச கப்பலுக்கு வருவேன், கடலில் குதிப்பேன், விசுவாச கப்பலுக்கு வருவேன். இது என்ன தைரியம் பார்த்தீங்களா நம்மளுக்கு. ஆனால் பேதுரை விட நல்ல தைரியம் நமக்கு இல்லைங்களா. பேதுரை விட அதிகமான தைரியம் யாருக்குன்னா நமக்கு தான். ஏன்னா அதிகமாக கடலில் வந்து குதிக்கிறதும் நடக்கிறதும் விளையாடுறதும் நம்ம தான். அதனால் வந்து இந்த தைரியத்திலலாம் நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, ஆசீர்வாதத்துக்குள்ளே போக முடியாது. இதெல்லாம் வந்து அசட்டு தைரியம்னு சொல்கிறது. இதில் வந்து ஆசீர்வாத இழப்பு தான் வருமே தவிர ஆசீர்வாதம் கிடைக்காது, ஜீவனுக்கு போக முடியாது. நம்மளுடைய அந்த டார்கெட் ஆகிய ஜீவனுக்கு போகணுன்னா நாம் வந்து பயபக்தியோட வைராகியத்தோட தேவனுக்கு முன்பாக அவருடைய வசனங்களுக்கு 100% கீழ்ப்படிஞ்சால் மட்டும்தான் நாம் என்ன பண்ண முடியும், போக முடியும். அதுலேயும் வந்து பாருங்கள், உலகத்துக்குள்ளே போகிறதுன்னா சர்வசாதாரணமாக நம்ம யோசித்து பாருங்கள், உலகத்தை நேசிக்கிறது, உலக பிரகாரமான டெவலப்மெண்ட்டு எல்லாமே கடலில் நடக்கிறது தான். பாருங்கள், வந்து நாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு சரீரத்தை காப்பாற்றுற டாக்டர் கூட ஜீவனுக்கு போகிறது கிடையாது, ஆனால் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிற நாமும் ஜீவனுக்கு போகிறோம். சரீரத்துக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு டாக்டரு, அவர் ஜீவனுக்கு போகிறாரா? கிடையாது. ட்ரீட்மெண்ட் எடுக்கிற நாமும் ஜீவனுக்கு போயிடலாம். என்ன மாதிரி ப்ரிவிலேஜ் பார்த்தீங்களா, தேவன் வந்து 5 நீ டாக்டருக்கு படிக்குவானா, ஆனால் ஜீவன் கிடைக்கும். 5 சத்தியத்தில் உண்மையாக ஓடு, கண்டிப்பாக கிடைக்கும், ஜீவன் கிடைக்கும். இதுதான் தேவன் நமக்கு கொடுக்குற அட்வைஸ். சயின்டிஸ்ட் செத்துருவார், என்ஜினியர் செத்துருவார், டாக்டர் செத்துருவார், ஆனால் சபைக்கு எப்பவுமே சாவில்லை. நம்முடைய டார்கெட்டெல்லாம் வந்து நம்முடைய அழைப்புக்கு ஏற்றவாறு, நம்முடைய வேர்ல்டி செட்டப் கூட எப்படி இருக்கணும்னா ஜீவனுக்கு எதுவாக தான் இருக்கணுமே தவிர ஜீவனுக்கு எதுவல்லாத மாதிரி வச்சுக்கூடாது. நான் சயின்டிஸ்ட் ஆயிடுறேன் ஆனால் சத்தியத்தில் இருக்கிறேன், முடியாது. நான் டாக்டர் ஆகிட்டு சத்தியத்தில் இருக்கிறேன், ரொம்ப கஷ்டம். லூக்கா மட்டும் தாரு, லோக்கல் லெவல் வேறு, நம்ம லெவல் வேறு. தேவன் நமக்கு கொடுத்துக்கிற திராணிக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து என்ன பண்ணோம்னா, அதுவும் நம்மளுக்கு வந்து நல்ல ஞானம் கொடுத்துக்கிறார். வானத்து நட்சத்திரம் அந்த அந்தஸ்தை வாங்கிறதுக்கு நம்ம தேவன் நமக்கு கிருபை பண்ணியிருக்கலாம். அந்த கிருபையை நாம் தவறாமல் பற்றிக்கொள்ள தேவன் தம்மை கிருபை செய்வாராக. இன்றைக்குரிய இரவு நிகழ்ச்சிகளை நம்முடைய சகோதரர் அருள் வாசிக்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்வோம்.
டிசம்பர் 1 இன்றைக்கான இரவு ஆதார வசனம் யோவான் 19 அதிகாரம் வசனம் 26-27. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்ரீயே அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். விளக்கும். நமது கர்த்தர் தாம் பாடுகள் பட்டு தம்மை பற்றியே எண்ண வேண்டிய நேரத்திலும் கூட மற்றவைகளை பற்றியே எண்ணிக்கொண்டிருந்தார். அவர் தம்முடைய ஊழியத்தில் நன்மை செய்கின்றவராகவே சுற்றித் திரிந்தார். மறிக்கும் வேளையிலும் மற்றவர்கள் நலனையே எண்ணி மற்றவர்களுக்கு மிகுந்த நன்மை செய்வதையே நோக்கமாக கொண்டிருந்தார் என்பதை அவர் தாம் மறிக்கும் முன்னர் தன் தாயை பார்த்து, இதோ உன் குமாரன், உன்னை பார்த்து கொள்வான் என்று மரியாதை இடத்திலும், இதோ உன் தாயை போல் பாதுகாத்திரு என்று யோவான் இடத்திலும் கூறினதிலிருந்து வருகிறோம். இது எவ்வளவு அழகிய பாடம். நமது கர்த்தருடைய விரிந்து பரந்த இருதயத்தையும் தாம் மறிக்கப் போனாலும் மற்ற ஒவ்வொருக்காகவும் உரிய கடமைகளை எண்ணி செய்தது போல நாமும் நம்முடைய துன்பத் துயரங்களையே பெரிதாக எண்ணிவிடாமல் ஒவ்வொருவரும் நாம் பெறும் இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் வண்ணமாக ஒவ்வொருவருக்கும் உரிய சரீரத்துக்குரிய உதவிகளையும் ஆவிக்குரிய உதவிகளையும் செய்து கர்த்தரை போலவே நாமும் எல்லாருக்கும் எல்லாமாக இருந்து சேவை செய்யவே இதனால் உணர்த்தப்படுகிறோம். தேவன் தாமே இந்த வார்த்தை மூலம் வழிநடத்துவார். முடிவு ஜபத்தில் நம்மை நம்முடைய சகோதரர் முரளி வழிநடத்தும்படி அன்பாக கேட்டுக்கொள். ஜபம் செய்வோம். மகா உன்னதங்களில் வாசமாக இருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, எங்களுடைய இரட்சகரும் மீட்பரும் ஜீவாதிபதியுமான இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அப்பா உங்களது பாதப்படியில் வருகிறோம் தந்தையே. அப்பா, இந்த ஒரு மாலை பொழுதில் அப்பா சிறு குடும்பமாக அப்பா எங்களை கூட்டு சேர்த்து தந்தையே, உமது சத்தியத்தை தியானிக்கும்படியான மாபெரும் கிருபையும் இறக்கத்தையும் தந்திருக்காங்க கூட குரான கூடிய ஸ்துதி ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம் பிதாவே. அப்பா, இந்த ஒரு நாயிலும் அப்பா ரோபன் படத்தின் மூலம் அப்பா கொடுத்த நீர் சத்தியத்திற்காகவும் கூட நன்றிகளை ஏறெடுக்கிறோம் தந்தையே. அப்பா, இந்த கேட்ட சத்தியங்களை அப்பா நாங்கள் எந்த சூழ்நிலையும் அப்பா விட்டுவிடாத படிக்கு எங்களுடைய இறுதி என்ன பழகில அப்போ நாங்கள் எழுதி கொண்டு எங்களுடைய அப்பா எங்களுடைய வாழ்க்கையில் ப்ராக்டிக்கலாக வரக்கூடிய சூழ்நிலையை அப்போ நாங்கள் மேற்கொள்ளத்தக்கதான தேவையான பலத்தையும் பரிசுத்தாவையும் தந்து எங்களை வழிநடத்தும்படியாக கூட மேடம் கெஞ்சி மன்றாடுகிறோம் தந்தையே. அப்போது உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள ஒவ்வொரு பரிசுத்த பிள்ளைகளுக்காக கூட ஜபிக்கிறோம் தந்தையே. அப்போ அவருடைய பலவீனத்தில் இன்னொரு பலத்தை தந்து பூரணப்படுத்துங்க பிதாவே. அப்போ சுகமில்லாமல் இருக்கிற ஒவ்வொரு பரிசுத்த பிள்ளைகளுக்காக கூட ஜபிக்கிறோம் தந்தையே. ஏற்ற வேலையில் ஏற்ற பலத்தையும் சுகத்தையும் பரத்திலிருந்து தந்து வழிநடத்தும்படியாக கூட மேடம் கெஞ்சி மன்றாடுகிறோம் தந்தையே. அப்போ இந்த நாள் முழுவதையும் இந்த இரவு முழுவதையும் கூட உமது கரங்களை ஒப்புவிக்கிறோம். நீரை பொறுப்பெடுத்து வழிநடத்தும்படியாக எங்கள் மீட்பரும் ரட்சகரும் குரும் ராஜாவும் இருக்கிற கிறிஸ்தியன் மூலமாக ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். இணையதளத்தில் இணைந்துள்ள அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் கிறிஸ்துக்குள்ளான அன்பையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.